ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுமா? அந்த நேரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு டைம் டேபிள் போடு. 9ஆம் கிளாஸ்ல ஒரு பாடத்தை நீ முடிக்க 2 மணி நேரம் ஆகுதுன்னா எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் வராது. ஒரு சில சப்ஜெக்ட் வரும், ஒரு சில சப்ஜெக்ட் வராது. சரி சார், அப்போ காலங்காலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 100% குரூப் 2ல போஸ்டிங் வாங்கிடுங்க. நம்மளால் முடியுமா 2 மாதம் எல்லாம் நினைக்காதீங்க. நமக்கு முடிவு முக்கியம் இல்லை, முயற்சி தான் முக்கியம். நான் மேக்ஸ் வரல, நான் தோத்துட்டேன் இருக்கக்கூடாது. மேக்ஸை வர வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குறுகிய நேரத்தில் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம், நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சார் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன சார், ஹார்ட் ஒர்க்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு திருக்குறளையே சொல்லிடலாம், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த திருக்குறளையே ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு இருக்குது. எண்ணி துணிக கருமம் எண்ணுனா என்ன சார் அப்படின்னா, எண் என்றால் ஆராய்ச்சி செய், அனலைஸ் பண்ணு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு தேவையான பொருள் இருக்கிறதா, கருவி இருக்கிறதா, காலம் இருக்கிறதா, எப்படி வினையாற்றப் போகிறோம், எந்த இடத்தில் வினையாற்றப் போகிறோம், இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி அந்த காரியத்தை பண்ணு. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்தேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தோமா, சிலபஸ் நம்ம பார்த்தோமா, ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளால் எவ்வளவு செலவு பண்ண முடியும், எந்தெந்த புத்தகங்கள்லாம் வாங்க முடியும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் போதுமான அளவுக்கு அதுக்கு போதுமானதாக இருக்கா. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஜாகிரஃபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது ஜாகிரஃபியில் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேட்கணும். ஜாகிரஃபியில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்களாம், முதல் கொஸ்டின் இதில் வரணும் மனசு என்னவா, ஜாகிரஃபியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்களாம், ஏற்கனவே எவ்வளோ கேட்டிருக்காங்களாம், எது சிலபஸ்ஸு, ஓ இதுதான் பாடத்திட்டமா, இந்த பாடத்திட்டம் அப்படியே ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிருக்கா, இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும் பாருங்கள். இந்த பாடத்திட்டம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிருக்கா, ஸ்கூல் புக்கு படித்தா போதுமா இல்லை சிலபஸ் வைஸாக படிக்கணுமா, அப்படி சிலபஸ் வைஸாக படிக்கிறதா இருந்தால் சிலபஸில் உள்ள தகவலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கா, அப்படி ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா அந்த புக்கு வேறு எந்த புக்கில் நான் படிக்கணும் இல்லையா, எந்த புக்கு அந்த புக்கு எங்கே கிடைக்கும், எனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுப்பாரு, அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன, அவர் எத்தனை கிளாஸ் எனக்கு சொல்லி தந்துடுவார், 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஜியோகிராஃபியை ஒரு வாத்தியாரால் எவ்வளோ சொல்லி தந்துட முடியும், அப்போ ஒரு சிலபஸில் உள்ள தகவல் மட்டும்தான் சொல்லி தருவார். அப்போ எவ்வளோ அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம எவ்வளோ படிக்கலாம், கேட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்து இந்த பழைய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் மேலோட்டமாக கேட்டிருக்காங்களா ஆழமாக கேட்டிருக்காங்களா, கொஸ்டின் மேலோட்டமாக இருந்தால் நம்ம மேலோட்டமாக படித்தா போதும், கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்தால் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் இன்டெப்த் மேக்ஸ்லாம் பார்த்த உடனே தெரியும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு, டீப்பாக இருந்தால் உள்ளே போய். அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்களாம் ஒரு 15 கொஸ்டின் எழுதி அந்த 15 கொஸ்டினுக்கு முதல் விடையை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு போட்டித் தேர்வில் நம்ம இறங்கும் போது நல்லா அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸை தான் நிறைய பேர் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்டாக கற்றுக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் படித்து தான் டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்க்கணும், நிறைய புக்ஸ் வாங்கணும். ஆரம்பத்தில் புக்ஸ் நிறைய வாங்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் 2-3 வருஷம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க செய்கிற தப்பெல்லாம் புரியுதுங்களா, ஸ்டார்டிங்கில் என்ன தோணும், நம்ம வாங்கின புக்கே படிக்கல, எதுக்கு புக்கு வாங்கன்னு வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் புக்கு ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, புக்கு ஏற்கனவே இருக்க புக்கே படிக்கலையே, அடுத்து நிறைய புக்கு வச்சுருந்தா கன்ஃபியூஸ் ஆயிராதா, அதுக்கடுத்து அப்படியெல்லாம் புக்கு இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் புக்கு வாங்க வில்லிங்காக இருப்பாங்க, ஆனால் இப்படியெல்லாம் புக்ஸ் இருக்கா மெட்டீரியல் இருக்கானே தெரியாது. அப்போது சரியாக அந்த அதான் கருவின்னு சொல்கிறோம், நல்ல ஆயுதம் இருந்தால் தானே போருக்கு போக முடியும், சரியான புத்தகங்கள் நம்ம கையில் இருக்கணும், எப்படி படிக்க போகிறோங்கிற மெத்தட் இருக்கணும், நம்முடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியணும், நம்மளுடைய வலிமை என்ன, அந்த செயலை செய்கிறதுக்கான வலிமை என்ன, போட்டியாளர்கள் எவ்வளோ வலிமையாக இருக்காங்க, நமக்கு ஹெல்ப்பாக வரக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட்டோட இல்லை புக்ஸோட அந்த துணை வழி என்ன. அப்போ வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி அதையும் ஆராயணும் நம்ம இல்லையா. அப்போது எண்ணி துணிக கருமம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு, அப்படி அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், குரூப் 2 பாஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எப்போமா நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா, ஒரு குரூப் 2 கிளியர் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ மணி நேரம் படித்தா குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படிக்கிறவங்க எவ்வளோ நேரம் படித்தா, இப்போ இங்கேருந்து திருநெல்வேலி போனால் 1 ஹவர் ஆகும்னு உங்களுக்கு தெரியுதா, தெரியுதா தெரியலையா, இது தெரியாமல் ஒருத்தரவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும. அப்போ குரூப் 2 பாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும்ல, அது எவ்வளோ நேரம், இல்லை அது நீங்கள் மொத்தமாக எனக்கு ஹவர்ஸில் சொல்லுங்கள், 1 day 6 hours படிக்கிறீங்கன்னா அப்போ எத்தனை மாதம் படிக்க போகிறீங்க, டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ், டோட்டலாக இவ்வளோ நேரம், இப்போ ஒரு சமையல் பண்ணால் 2 மணி நேரம் ஆகும் சார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு செயலை செய்கிறதுக்கு இருக்கும்ல, அதை தான் நான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ தமிழில் 6 to 12 படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நீங்கள் கால்குலேட் பண்ணணும்,
எனக்கு ஒரு இயல் படிக்கிறதுக்கு 6 கிளாஸில் 3 மணி நேரம் ஆகுது. அப்போது 6, 7, 8 எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்குது. அப்போ 30 இயல் படிக்க எனக்கு 90 மணி நேரம் ஆகும். 9th 10th கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ ஒரு இயலுக்கு 4 மணி நேரம் வச்சோம்னா 20 இயல் படிக்க 80 மணி நேரம் ஆகும். ஆக 170 மணி நேரம். 11th 12th இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ 5 மணி நேரம் வச்சோம்னா 20 × 5 11th 12th படிக்க ஒரு 100 மணி நேரம் ஆகும். ஆக 270 மணி நேரம். டிவிஷனுக்கு ஒரு 30 மணி நேரம் வச்சாலும் 300 மணி நேரம் ஆகும் நான் தமிழ் படித்து முடிக்க. அப்போ நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படித்தாதான் 60 நாளில் நான் தமிழை முடிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு தமிழில் ஃபுல் மார்க் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற நேரத்தில் சப்ஜெக்டை நிறுத்தி படிச்சுட்டு வந்து இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க. எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் படிச்சிங்களே தவிர இதை முடிக்கிறதுக்காக நீங்கள் படிக்கல. இப்போ நானாக இருந்தால் இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி தெரியுமா டைம் டேபிள் போடுவேன்? தமிழ் 9th வகுப்பு முழுவதும் என் கெப்பாசிட்டி என்னென்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே தமிழ் 9th படிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு இப்போ ரிவிஷன் தான் நான் பண்ணணும். அந்த ரிவிஷனையுமே நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 1வது இயலில் படிக்கிறேன், ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறேன், 4 மார்க் தான் வருது. அப்போ நான் இன்கம்ப்ளீட்டு. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், 1.5 மணி நேரம் படித்தேன் 4 மார்க் வருது. 1 மணி நேரம் படித்தேன் எனக்கு 6 மார்க் வருது. 1.5 மணி நேரம் படித்தேன் 8 மார்க் வருது. 2 மணி நேரம் படித்தா தான் 10 மார்க் வருதுன்னா அப்போ எனக்கு ஒரு இயல் முடிக்க 2 மணி நேரம் ஆகும். 10க்கு 10 எடுக்கிறது தானே முடித்த கணக்கு. ஆனால் நிறைய பேர் அப்படியே வாசிட்டு வந்துடுவாங்க. அப்போது நான் ஏற்கனவே 9th படிச்சிருந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு இயல் படிக்க 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ 10 இயலுக்கு 20 மணி நேரமா? அதுக்கடுத்து கணிதம் மீப்பேவா மீச்சியமா சதவீதம், இது ரெண்டுக்கும் நான் ஆல்ரெடி மேக்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு மேக்ஸே தெரியாதுன்னா நிச்சயமாக 10 மணி நேரம் ஆகும் அந்த செயலை முடிக்கிறதுக்கு. மினிமம் யாராவது சொல்லி கொடுத்து மேக்ஸ் போட்டாலே 10 hours ஆகும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் ஏற்கனவே இதே அளவுக்கு நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. செலவழிக்காமலாம் இப்போ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் திருப்பி பார்க்க முடியாது. அப்போ மீப்பேவா மீச்சியமா செய்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது போட்டால் கூட 8×8 16 36 மணி நேரம். அடுத்து சுதந்திர போராட்ட வரலாறுலாம் 6 லிருந்து 10 வரைக்கும் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு புதுசாலாம் படித்தா மினிமம் 4 hours ஆகும், 4 to 5 hours ஆகும். அப்போ 6 பாடத்துக்கு 6 நாளாக 24. அதுக்கடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை, அப்போ அதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நவம்பர் நடப்பு நிகழ்வுகள், டிசம்பர் மாதம், இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கும்போது 80 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை 5 நாளில் படிக்கணும்னு சொன்னால் அப்போ 5 நாளில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படித்தா தான் இந்த போர்ஷனில் 100க்கு 100 எடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நைட்டு போய் ஒரு 2 மணி நேரம் படிப்போம், நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படிப்போம், நாளாக அன்றைக்கி முடி நம்மளும் படிக்காமலாம் இல்லை, 5 நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஆனால் நம்ம மார்க் 200க்கு 200 வராது. ஏன்னா 80 மணி நேரம் செய்கிற வேலையை 30 மணி நேரத்தில் செஞ்சால் எப்படி முழு மார்க் வரும்? அப்போது எந்த ஒரு செயலையும் யார் டெஸ்ட்டு டைம் டேபிள் கொடுத்தாலும் அந்த டைம் டேபிளை வாங்கணும். இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை முதல் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் டைம் டேபிள் போடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு செயலையும் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுமா? அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு டைம் டேபிள் போடு. 9ஆம் கிளாஸில் ஒரு பாடத்தை நீ முடிக்க 2 மணி நேரம் ஆகுதுன்னா நீ 20 மணி நேரம் செலவழிச்சா தான் 100 மார்க் ஃபுல்லாக வரும். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நேரம்லாம் படிச்சுட்டு சும்மா திருப்பி பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வராது. நாம் எந்த டைம் டேபிள் போட்டாலும் அதை முடிக்கிறதுக்கு போடணும். ஸோ அப்போ இப்படி நம்ம முடிக்கும்போது என்ன ஆயிருது, தமிழ் 300 மணி நேரம் படிக்கணுமான்னு நம்ம உடனே ஃபீல் ஆயிரும். எந்த ஒரு காரியத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க நீங்கள் சொல்கிறீங்க சார், அப்படி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு பயம் வருது சார், எப்படி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி நான் படிக்க அப்படின்னு எனக்கு பயம் வருது சார், நான் என்ன சார் பண்ணேன் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நீ எண்ணு. அப்படி நீ எண்ணும்போது உனக்கு பயம் வரும். துணி எண்ணி துணிக கருமம், அந்த செயலை நீ ஆராயும் போது வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம், நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம், பயம் இருக்கலாம், பயப்படாத. நீ ஆராய்ச்சி பண்ணதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் யாரும் ஆராயிறது கிடையாது, ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஆராய்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு முடி வெட்ட போகிறேன்னா கத்தரி பண்ணிருக்கா, சாக் பீ, இப்போ நான் கிளாஸ் எடுக்க வரேன் அப்படின்னா சாக் பீஸ் இருக்கா, போர்டு இருக்கான்னு ஆராய்ஞ்சிட்டு வரணும். அப்போ தானே இந்த காரியம் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு சாக் பீஸ் இருக்கா, டஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதேமாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நீங்களும் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு, அனலைஸ் பண்ணும்போது பயம் வரும். துணிங்க அப்படிங்கிற எண்ணு துணு துணி ரெண்டையும் அடுத்தடுத்து வச்சுருக்கா பாருங்கள். நீங்கள் எண்ணி துணிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க். ஆராய்ந்து நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி பண்ணுனீங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க். இல்லை நான் கிளாஸ் போகிறேன் கோச்சிங் சென்டரில், அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிலபஸை தேடுறேன், அதுக்கப்புறம் புக்கை தேடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பலம் பலவீனத்தை அனலைஸ் பண்ணுறேன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணுவோம். அது ஹார்ட் ஒர்க். இறங்கிட்டு அனலைஸ் பண்ணால் அது ஹார்ட் ஒர்க், அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினா அது ஸ்மார்ட் ஒர்க். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க பாருங்கள், வாங்கணும் படிப்பீங்க மார்க் வராது, மறுபடியும் படிப்பீங்க. மொதல் தர படித்த மாதிரி யாருமே 2வது தர 3வது தர நல்லா படிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைமில் மட்டும்தான் நம்ம கோடு போடுவோம், நோட்ஸ் எடுப்போம், 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம்,
ஷார்ட்கட் போடுவோம், நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். ரெண்டாவது தடவை இதே நைன்த்துக்கு நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ணுவோமா, டக்குன்னு ரிவிஷனை வேகமாக திருப்பி பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ முத தடவையிலே ஃபுல் மார்க் எடுக்கலைன்னா ரெண்டாவது தடவை எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒரு டிஸ்கிரிப்டிவ்க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க முத தடவை வாசித்து ரெண்டாவது தடவை வாசித்தா அவங்க இன்னும் நல்லா வாசிப்பாங்க, புரியும். ஆனால் அப்ஜெக்டிவ் படிக்கிற யாருமே முத தடவை விட ரெண்டாவது தடவை குறைச்சி தான் வாசிக்கிறாங்க. முத தடவை மட்டும்தான் ஒரு வாரமாக படிப்பாங்க, அடுத்த தடவை ரெண்டு நாளில் படிப்பாங்க, இந்த நைன்த்து அடுத்து ஒரு நாளில் படிப்பாங்க. அப்போ முத தடவையிலே இன்கம்ப்ளீட்டாக வச்சோம்னா அப்போ ரெண்டாவது மூணாவது தடவை சரியே பண்ண மாட்டோம், சரியே பண்ண மாட்டோம். அதான் உண்மை. ஸோ அதனால் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் நிறைய உங்கள்கிட்ட பேசாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். நம்ம குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் படித்தா போதும் அப்படின்னா, நான் இதே மாதிரி கண்டுபிடிச்சேன்னா என்ன கூட்டி பார்த்தேன் எவ்வளோ வருதுன்னு. அப்படி பார்க்கும்போது தமிழ் ஒரு 300 மணி நேரம் படிச்சிடலாம். ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கிறதால நமக்கு ஒரு 200 மணி நேரம் போதும். மீதி 100 மணி நேரம் எதுக்குன்னா நம்ம இன்னும் சிலபஸ் வைஸாக படிக்கல, அதுக்கு எடுத்துக்கோங்க. ஆக 300 மணி நேரம் தமிழ், ஒரு 100 மணி நேரம் மேக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அவ்வளோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். 400 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரியாக தமிழ் மேக்ஸ் படிக்கணும். அப்படி நீங்கள் படித்து தமிழ் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 125க்கு 115 எடுத்தே ஆகும், தமிழ் அப்புறம் மேக்ஸி. ஏன்னா இதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும்னா 6 hours. ஒரு குரூப் டூ ப்ரிலிமினரி பாஸ் பண்ண எவ்வளோ நாள் தேவைன்னா 60 நாள். 12 மணி நேரம் படித்தோம்னா 720 மணி நேரம். இதுதான் வினை வழி, அவ்வளோதான் தேவையே, அவ்வளோதான் தேவையே. 12 hours 6 months, ஒரு 60 days 2 months படித்தா போதும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். டோட்டலாக 720 மணி நேரம் தான் தேவை, 400 மணி நேரம் தமிழ் மேக்ஸுக்கு. மீதி இருக்கிற 320 மணி நேரம் போதும் ஜிகே படிக்கிறதுக்கு. அந்த 320 மணி நேரத்துக்கு தான் நான் உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்கேன், ஜிகே எப்படி 300 மணி நேரத்தில் கவர் பண்ணுறது. ஆனால் தமிழ் மேக்ஸ் தான் நீங்கள் பெரும்பாலும் படிக்கணும். ஒரு நாளைக்கு 12 hours படிச்சிங்கன்னா 6 மணி நேரம் தமிழ் மேக்ஸ். சார் 12 hours அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 8 hours படித்தா போதும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சரியாக படிக்கலைன்னா உண்மையிலே 12 hours படிக்கணும். ஏன்னா போட்டி எவ்வளோ இருக்குல்லங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க 16 மணி நேரம் படிக்கிறா, நான் 4 மணி நேரம் படிக்கிறேன்னா அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது தானே செய்யும். தினமும் சொன்னாப்பில் இருக்குது, யாருடைய பயணம் எப்போ ஆரம்பித்தாங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியமாக இல்லையா. போட்டித் தேர்வுங்கிறது போட்டியாளர்கள் எப்படி அதை பொறுத்து தான். ஒருத்தர் 2 வருஷமாக ரெண்டு வருஷம் ஒருத்தர் படித்தா ஆவரேஜாக 2 மணி நேரம் வேணால் படிக்கலாம், அவ்வளோதான் படிக்கலாம். ஆவரேஜாக 2 இயர்ஸ் படித்தா 2 hours படிக்கலாம், அவ்வளோதான். அவங்கள நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 1 இயரில் எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒரு 4 hours படிக்கணும். சரி, அதே நீங்கள் வந்து 6 மந்த்தில் அவங்கள ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 8 hours படிக்கணும். அதே நீங்கள் 3 மந்த்ஸில் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா 16 hours படிக்கணும். ஆனால் 2 இயர்ஸ் படித்தவங்க பரிட்சை எழுத போகிறது இல்லை, கால்ஃபர் வரலை. பட் இந்த 3 மந்த்ஸில் நம்ம படித்தா உடனே கால்ஃபர் எழுதுகிறோம். அப்போ நம்ம ஷார்ட் பீரியடில் கூட நேற்று நைட்டு படித்தது இன்றைக்கி ஞாபகம் இருக்கும். அப்போது இப்போ மனப்படம் பண்ணால் கூட நாளைக்கு எழுதிடலாம். நம்ம இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மனப்படம் பண்ணது இப்போ ஞாபகம் இருக்காது, ஆனால் இன்றைக்கி மனப்படம் பண்ணுறது பரிட்சைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 16 மணி நேரம் வேண்டாம், 12 மணி நேரம் படித்தா போதும். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ஆரம்பித்து 12 மணி நேரம் படித்தா கூட குரூப் டூ ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். ஆனால் 12 மணி நேரத்துக்கு குறைக்க முடியாது, அது கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய திறமையால் 1 மணி நேரம் செய்கிற வேலையை 3/4 நேரத்தில் செய்யலாம். 5 நிமிஷத்தில் எப்படி திருநெல்வேலிக்கு 5 நிமிஷத்தில் எப்படி போக முடியும், முடியாது இல்லையா. நம்ம போர்ஷன் கொஞ்சம் அதிகம், எல்லாத்தையும் ரீட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டைம் நமக்கு நிச்சயமாக ஆகிடும். ஸோ இப்போது தமிழ் மேக்ஸுக்கு நீங்கள் நிச்சயமாக கணிசமாக நேரம் ஒதுக்கிறோம். ஐயோ தமிழ் மேக்ஸே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஜிகே படிக்க முடியலனா வருத்தப்படாதீங்க, எப்பவுமே வருத்தப்படாதீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் ஷெடியூலில் ஜிகேயில் ஒரு கம்மியான சப்ஜெக்ட் போட்டு கொடுத்தேன், இது போதும் அப்படின்னு. என்னைய பொறுத்தளவில் குரூப் டூ குரூப் ஃபோர் இது ரெண்டுலேயும் ஜிகேயில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். தமிழ் மேக்ஸ் கன்ஃபார்மாக 115 எடுத்தாகணும். அதில் எனக்கு மேக்ஸ் வரல, தமிழ் வரல, இலக்கணம் வரல, நோ அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா பிள்ளையை பற்றிட்டா வளர்த்து தான் ஆகணும், முன்னாடியே யோசிச்சிருக்கணும்னு சொன்ன மாதிரி ஆகிடும் பிறகு. புரியுதுங்களா, உங்களுக்கு தவிர்க்க முடியாத தாங்கி தான் ஆகணும், பிறந்தா சுவாசிச்சா தான் வாழ முடியும். அதே மாதிரி தமிழ் மேக்ஸ் படிக்கலைன்னா முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் வரலன்ற வார்த்தையே இல்லை, மேக்ஸ் வரலைன்னா எங்கேயாவது போய் கற்றுட்டு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா போட்டித் தேர்வுலேயே நமக்கு தகுதி இல்லைன்னு ஆயிரும். ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு 300 hours ஜிகேயில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகிறது, இதை தான் நம்ம இப்போ வந்து ஒரு மெயினான ஒரு கான்செப்டாக எடுத்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் நாலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம், சரியா. ஸோ ஜென்ரல் நாலேஜ், ஸோ தமிழ் மேக்ஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, 120, அதில் எவ்வளோ கட்டாயம் எடுத்தாகணும், 115. அதில் 115 எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ண, ஒன்றும் வேண்டாம், கொஸ்டின் பேங்க் நிறைய வாங்கி போடுங்க. தமிழுக்கு மட்டும் ஒரு 20,000-30,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வாங்கி ஒவ்வொரு மணி நேரம் தமிழ் படிக்கிறதுக்கும் ஒரு டெஸ்ட் எழுதிடுங்க. ஒரு இயல் படித்தாலும் ஒரு டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட்டு 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 டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க.
ஏன்னா தமிழ்லாம் நமக்கு கண்ணில் தெரியாமல் அலட்சியமாக ஏதாவது போயிடும். இந்த எங்கும் தமிழ் மாதிரி பரிச்சை எழுதும் போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ விஷயத்தை கவனிக்கலன்னு. மல்டிபிள் சாய்ஸ் தான், அவங்க அப்ரோச்சே மாற்றிடுங்க. 100 மார்க் இருக்குல்ல நமக்கு, அதனால் என்ன பண்ணிட்டுனா உங்கள் அப்ரோச் ஜிகேயில் 10க்கு 7 மார்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தமிழில் 10க்கு 7 மார்க் எடுத்தால் தப்பு. நம்ம 9க்கு மேலெலாம் எடுக்கணும், 90 மார்க்கு மேலெலாம் 100க்கு ஸ்கோர் பண்ணணும் நம்ம தமிழில். அதனால் தமிழுக்கு மார்க்கெட்டில் யார் கொஸ்டின் பேங்க் போட்டிருந்தாலும் வாங்குங்க, வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. சரியா, நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம எப்போதும் தயங்கக்கூடாது. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், நாள்தோறும் நாடு கெடும்னார் வள்ளுவர். ஒவ்வொரு நாளும் தன் குடிமக்களை சந்தித்து குறைகளை கேட்காதவனுடைய நாடு ஒவ்வொரு நாளும் அழியுமா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கணிதம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றியை நோக்கி பின்னோக்கி ஓடிடுவோம். அதனால் மேக்ஸ் தமிழ் 6 ஹவர்ஸ் கொடுத்துருங்க, மீதி 6 ஹவர்ஸ் ஜிகேக்கு ஒரு 50 டேஸ் படிக்கிறதுக்கு படித்தா நமக்கு 300 மணி நேரம் கையில் இருக்குது. கரெக்டாக 50 நாள் படித்தோம்னா 300 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது. அந்த 300 மணி நேரத்தில் ஜிஎஸ்ஐ எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சரியா, ஜிகேயை பொறுத்தளவையில் 12 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, Unit 8, Unit 9, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, INM, கரண்ட் அஃபேர்ஸ், GK. இந்த 12 சப்ஜெக்டையும் தயவு செஞ்சு படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அது. ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தால் கூட ஆப்ஷனில் எப்படி கேட்குறாங்க அதை எலிமினேட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்கே யாரும் வந்து இது ப்ரிலிமினரி எக்ஸாம், அதையும் மோர் ஓவர் இது ப்ரிலிமினரி எக்ஸாம், இதை வச்சு நமக்கு யாரும் வேலை தரப்போகிறது இல்லை. இன்னொன்று, நமக்கு அப்படி ஒரு வேலை 2 வருஷம் இருந்தால் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறத யோசிக்கலாம். நமக்கும் 2 மாதம்தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 12 சப்ஜெக்டையும் நானே டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். இப்போ உன்னால் முடியும்னு ஒரு டெஸ்ட் வருது, வந்தால் கூட அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட எல்லா சப்ஜெக்டையும் படிக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற நேரம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? வினை வழி 100 மணி நேரம், ஏன்ட்ட இருக்கிறது 20 மணி நேரம். அப்போ எந்த சப்ஜெக்டை மட்டும் நான் நல்லா படித்தா போதும், அதுதான் உன் பலம், அதை மட்டும் நீ ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ கண்டது கழிந்து படிக்காதீங்க. 12 சப்ஜெக்ட் இருக்குது, இந்த 12 சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு குரூப் 4க்கு, ஒரு குரூப் 2க்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகே, சரி. ஸோ அதாவது முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, பொது அறிவில் இருக்கக்கூடிய 75 மதிப்பெண்களை அந்த பொது அறிவு சப்ஜெக்டை 2 பிரிங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க 12 சப்ஜெக்டை 2 பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, இந்த 12 பாடமும் நமக்கு ஒரே மாதிரி கிடையாது. இதில் ஒரு சில பாடம் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில பாடம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில பாடத்தில் நமக்கு பின்புலம் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ நம்ம எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட், நம்ம சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் சயின்ஸ் பேக்ரவுண்டு, சோசியல் குரூப்பாக இருந்தால் சோசியல் பேக்ரவுண்டு நமக்கு இருக்கும். ஸோ அப்போது நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, இந்த எல்லா சப்ஜெக்டும் நமக்கு ஒரே மாதிரி கிடையாது. இதில் நமக்கு கஷ்டமான பாடமும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத பாடமும் இருக்குது, பேக்ரவுண்ட் இல்லாத பாடமும் இருக்குது. அதே நேரத்தில் ஈஸியான பாடமும் இருக்குது, இன்ட்ரெஸ்டான பாடமும் இருக்குது, பேக்ரவுண்டான பாடமும் இருக்குது. இதை 2 பிரிங்க. எப்படி பிரிக்கணும் சொல்லலாமா? சொல்லுங்கள் பாப்பா. ஈஸி, கூச்சப்படாமல் சொல்லுங்கள், ஈஸி, இன்ட்ரெஸ்டட், பேக்ரவுண்ட். இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு 6 சப்ஜெக்டை எடுங்க. எத்தனை சப்ஜெக்டு? 6. பட் அந்த 6 சப்ஜெக்டில் 45 மார்க் கட்டாயம் இருக்கணும், இதுதான் கண்டிஷன். நீங்கள் செலக்ட் பண்ணுற 6 சப்ஜெக்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும் நம்ம வேலைக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் நான் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கேன். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீ படி, பிடிச்ச 4 சப்ஜெக்ட் எடுத்து நீ நல்லா படித்தா குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். 6 சப்ஜெக்ட் எடுத்து நல்லா படித்தா குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ஏன்னா 5000, அது 5000க்குள்ளே வந்து 60000க்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக குரூப் 4 தான் டஃப், குரூப் 2 டஃப் கிடையாது. குரூப் 4 தான் டஃப்பாக இருக்கும் காம்படிஷன், குரூப் 2க்கு டஃப்பாக இருக்குது. ஏன்னா 60000 பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் 155 கொஸ்டின் போட்டால் போதும், குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். ஆனால் குரூப் 4க்கு 170 போட்டால் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ நான் குரூப் 4க்கு நான் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 6 சப்ஜெக்ட் 45 மார்க் வர மாதிரி நீங்கள் 6 சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு 6 சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச 6 சப்ஜெக்ட் சொல்லுங்கள். இந்த இதில் 6 சப்ஜெக்ட் சொல்லுங்கள். ஃபிசிக்ஸ், இப்போ நீங்கள் சயின்ஸு பொறுத்தளவையில் சயின்ஸோட இப்போ நான் எதை வச்சு சொல்லுவேன்னா, ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ சொல்லுங்கள். வேறு ஹிஸ்ட்ரியிலேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ பயாலஜிலேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ பாலிட்டிலேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் ஜிகேலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணதெல்லாம் பாருங்கள், எக்கனாமிக்ஸ்லேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பாடங்களை பாருங்கள், ஃபிசிக்ஸ் இப்போ சமீப காலத்தில் சயின்ஸில் மொத்தமாக 3க்கும் சேர்த்தே 5லேருந்து 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. மொத்தமே அவ்வளோதான் கேட்குறாங்க. சயின்ஸ் நம்ம அவ்வளோ 1000கணக்கான பக்கங்களை படித்தாலும் நமக்கு எவ்வளோ தான் கேட்குறாங்க. நம்ம சயின்ஸ் மேஜராக இருந்து ஃபிசிக்ஸாவோ கெமிஸ்ட்ரியாவோ பயாலஜியாவோ இருந்தாலோ, இல்லை ஏற்கனவே ஒரு டெட் எக்ஸாமுக்கோ, இல்லை ஏற்கனவே ஒரு லேப் அசிஸ்டண்ட்டுக்கோ, இல்லை முன்னாடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் சயின்ஸை கையில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, சயின்ஸை ஏற்கனவே படிக்காதவங்க தாராளமாக சயின்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம்.
அவாய்ட் பண்ணிக்கலாம். 12 பாடத்தில் எல்லா படமும் வேண்டாம். ஒன்றும் இல்லை, அவாய்ட் என்ன, அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, டிஃபிகல்ட்டு கொண்டு போயிடுங்க. நீங்கள் இருக்கிற சப்ஜெக்ட் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. இப்போ மேடம் வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி சொல்லியிருக்காங்க, 7 கொஸ்டின் கேட்குறாங்க. பாலிட்டியில் 8 கொஸ்டின், 15. எக்கனாமிக்ஸில் 8, 23. ஹிஸ்ட்ரியில் 6, 29. கரண்ட் அஃபேர்ஸில் 6, 35. இவங்க எத்தனை சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2, 3, 4, 5, 6. 6 சப்ஜெக்ட் இவங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் மொத்த மார்க் எவ்வளோ தான் வருது? 35. என்ன காரணம்னா ஃபிசிக்ஸ் பயாலஜியில் மார்க் குறைஞ்சிருச்சு கேட்குறது. ஆனால் நம்மளுடைய கண்டிஷன் என்ன, 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் மினிமம், ஆனால் மார்க் என்ன வரணும், 45. அப்போது இவங்க இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். என்ன சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறீங்க? ஆனால் அந்த சப்ஜெக்ட் கட்டாயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், பேக்ரவுண்டாக இருக்கணும். இந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும். யூனிட் 8லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்கன்னு எடுக்கக்கூடாது. உனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எடு. ஏன்னா யூனிட் 8 நம்ம எடுத்துட்டு அதில் தமிழில் உள்ள 8 கொஸ்டின் நம்ம போட முடியாமல் இருக்கும். சில இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கெல்லாம் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி படிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். பரீட்சையில் கேட்குறாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரல. உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 6 பாடம் எடுங்க. அந்த 6 பாடத்துலேருந்து 45 மார்க் கேட்குறாங்களா பாருங்கள். கேட்கலன்னா 7 பாடம் எடுத்துக்கோங்க. எனக்கு கண்டிஷன் என்னென்னா 45 மார்க்ஸ். நான் இது குரூப் 4க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எடுக்காத மீதி இருக்க பாடம் பாருங்கள், அந்த பாடத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்கள் எடுத்த பாடத்தை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்லுது புரியுதுங்களா? ஜிகேயில் நீங்கள் எடுத்த பாடத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்கள் எடுக்காத பாடத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் பிடிக்காத பாடங்களை நீங்கள் எப்படி படிக்கணும். ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சும்மா நம்ம 12 பாடத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா கஷ்டம். அப்படியே இருந்தாலுமே இதனால் நமக்கு வேலை கிடைக்குன்னா பரவாயில்ல. இது குரூப் 2 பொறுத்தளவில் ப்ரிலிம்ஸ் தான், ஆனால் குரூப் 4க்கு நமக்கு வேலையே கிடைக்குது, நோ ப்ராப்ளம். நான் அதனால தான் குரூப் 4க்கே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த 6 சப்ஜெக்டை சூஸ் பண்ணவே தெரியாது. ஏங்க, ஒரு 12 ஜிகே பாடத்தில் ஒரு 6 பாடம் கூட நமக்கு பிடிச்ச பாடமாக இல்லைன்னா அப்போ எல்லாத்துலேயும் நம்ம மார்க் பாதி பாதி தானே வாங்குவோம். அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஒரு பாடத்துக்கு 4 கொஸ்டின் தப்பு பண்ணால் 12 பாடத்துக்கு 48 கொஸ்டின் அதிலே போயிடாது. 3 தப்பு பண்ணாலே 36 கொஸ்டின் வெளியில் போயிடாது 75ல். அப்போது முதல்ல நாம் போட்டித் தேர்வுக்கு புதுசாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு எந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்சிருக்கு, எந்த சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியாக இருக்குது, எந்த சப்ஜெக்டில் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குன்னு முதல்ல டிசைட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு அதே தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதுக்கு தான் நம்ம பார்க்கணும். சிலபஸ் எடுத்து வைக்கணும். சிலபஸை எடுத்து வச்சுட்டு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து திருப்பி பார்க்கும்போது ஒரு பாடத்தையும் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கும்போது சில பாடத்தை படிக்க கம்மியாக இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 தலைப்பு தான், ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஜியாகிரஃபிலாம் கம்மியாக இருக்கும். எது ஜிகே எப்போதுமே சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும், ஸ்கூல் புக் வைஸாக படிக்கக்கூடாது. ஜிகே எப்படி தான் படிக்கணும், சிலபஸ் வைஸாக தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நமக்கு மொத்தமே 75 மார்க்ஸ் தான். சிலபஸ்லேயே நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே இப்போ கெமிஸ்ட்ரியில் 7 தலைப்பு 8 தலைப்பு கொடுத்துருக்கான். 3 கொஸ்டின் தான் கேட்க போகிறான். அப்போ எதுக்கு அவன் சிலபஸை தாண்டி போக போகிறான்? கொடுத்துருக்க 8 தலைப்புலேயே ஒரு கொஸ்டின் கேட்டலாமே. இப்போ கெமிஸ்ட்ரிலேருந்து 30 கொஸ்டின் கேட்டானா தான் கெமிஸ்ட்ரிலேருந்து வெளியிலேருந்து கேட்கணும். கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்குற ரெண்டையும் எதுக்கு வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு? கேட்குறதே 2 தான். அதே அமிலங்கள், காரங்கள், உப்புகள், தனிமங்கள், சேர்மங்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எதுலேயும் அவனை கேட்டு போயிடலாமே. அதனால் ஜிகே சிலபஸ் வைஸாக அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அந்த சிலபஸ் வைஸாக அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாடத்தை எடுத்து இந்த எதெல்லாம் ஈஸியான பாடம்னு எடுக்கணும். இப்போ நான் என்னை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிகாம் படித்து எம்காம் படித்தேன். +1, +2 ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எடுத்தேன். அதனால் எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி வாத்தியார் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் ஹிஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு பிரியம். அடுத்து நான் எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்ததால் எனக்கு எக்கனாமிக்ஸும் ஹிஸ்ட்ரியும் எனக்கு வரும். அப்போ எனக்கு பேக்ரவுண்டில் நான் INM ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து நான் ஊர் ஊராக சுற்றுறதால எனக்கு ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஜியாகிரஃபி எடுத்துக்கிறேன். 4 சப்ஜெக்ட் ஆச்சா? அப்புறம் நான் யூனிட் 9 நீங்கள் ஒரு புக்கு வச்சு படிக்கிறீங்களே, அந்த புக்கு நானே தான் உட்காந்து முதல்ல பிரிண்ட்டுக்கு எழுதினேன். நானே உட்காந்து யூனிட் 9 புக்கு போட்டதால் எனக்கு அதோடய சிலபஸ், அதோட ஏரியா எனக்கு ஈஸியாக தெரியும். அது ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் போட்ட புக்கு நான் எழுதின நோட்ஸை திருப்பி பார்க்குறது எனக்கு ஈஸி தானே. அந்த மாதிரி அந்த புக்கை நான் திருப்பி பார்க்குறது எனக்கு ஈஸி தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், யூனிட் 9 ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், INM, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இப்போ இந்த 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஜியாகிரஃபியில் 8 கொஸ்டின், INM 8 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் 8 கொஸ்டின், யூனிட் 9 8 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் மட்டும் 6 கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின் குறையுதுன்னு வைங்களேன். டோட்டலாக 38 கொஸ்டின் ஆகிடுச்சு. எத்தனை வந்துருச்சு? நான் 5 சப்ஜெக்ட்லேயே 38 வந்துருச்சு. நான் இப்போ எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தேன்னு வச்சுக்கோங்க, இதே எனக்கு 6 சப்ஜெக்ட் 45 மார்க் வந்துருச்சா. இப்போ இந்த 6 சப்ஜெக்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மொதல் பிடிச்ச 6 சப்ஜெக்டை தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கள். அதை எப்படி சூஸ் பண்ணோம்னா நம்ம காலேஜ் படிச்சிருப்போம் ஏதாவது சப்ஜெக்ட், அதுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து சில சமயம் நம்ம இங்கே இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சில சார் பாலிட்டியோ, ஜியாகிரஃபியோ, எக்கனாமிக்ஸ் நல்லா எடுப்பாங்க. அவங்க மூலமாக நமக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு பிரியம் வந்திருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம்.
இல்லை சிலை நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுத்த சில புத்தகங்கள் பார்க்க நல்லா இருந்திருக்கலாம், பாலிட்டி புக்கு பார்க்க நல்லா இருக்கு, இந்த ஒரு புக்கு படித்தா போதுமா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை ஸ்கூல் புக்கில் பாருங்கள், மாடர்ன் இந்தியா 10th 12th படித்தாலே போதுன்னு ஒரு திருப்தி வந்துடுது. அப்போ அந்த மாதிரி பாடத்தை சூஸ் பண்ணிக்கலாம், மாடர்ன் இந்தியா தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 10th 12th மட்டும் தான் படிக்க போகிறோம், அதை தாண்டி ஒன்றும் படிக்க போகிறதில்ல, நிச்சயமாக கொஸ்டின் மிஸ் ஆகாது. அப்போது நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு 6 பாடத்தை எடுக்கிறீங்க, அதுதான் முக்கியமானது. அந்த 6 பாடத்தில் 45 மார்க் வேணும், அப்படி வரலன்னா நீங்கள் கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். 5 பாடத்தில் கூட 45 வரும். யூனிட் 8லாம் எடுத்தீங்கன்னா அது மட்டுமே 12 16 கொஸ்டின் 16 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 8, 9 மட்டும் 25 கொஸ்டின் 75. ஆனால் நான் ஏன் அதை நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லலைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், அதை நான் எப்படி எடுக்க சொல்கிறது? மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே, நீ யூனிட் 8 படி நீ வேலைக்கு போயிடலான்னு மற்றவங்க சொல்லுவாங்க, நான் யூனிட் 8 உனக்கு பிடிச்சிருந்தா படி, இப்போ சயின்ஸ் படி வேலைக்கு போயிடலான்னா சயின்ஸ் பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது? ஷார்ட் பீரியடில் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிக்க வைக்க முடியும்? அதனால தான் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுக்க வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம்லாம் யூனிட் 8 எடுக்கவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க அந்த 8 கொஸ்டின் தமிழுக்காக அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ரீசெண்டாக கேட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமு, ஆர்கியாலஜி எக்ஸாமு, ரிசர்ச் அசிஸ்டண்ட் ஜனவரி மாதம் நடந்தது, இந்த 3 பரீட்சையிலையுமே கேட்ட இங்கிலீஷ் கொஸ்டின் காலேஜில் உள்ள கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. காலேஜ் புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுமா? அது டிகிரி ஸ்டாண்டர்ட். யூனிட் 8ல ஜிகேலாம் வந்து உங்களுக்கு குரூப் 2ல டிகிரி ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க, லாங்குவேஜ் தான் 10th ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இவங்களுக்கே தெரியாது இவங்க யூனிட் 8 ஃபேவரட் சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்க, ஆனால் தமிழில் அவங்களால மார்க் எடுக்க முடியாது, தன்னால் பிடிச்ச சப்ஜெக்ட்லேயே மார்க் வராது அவங்களுக்கு. அப்போ பிடிச்சது நீங்கள் சொன்னது முதல்ல தப்பு. உங்களால் முழுசாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நீங்கள் பிடிச்சது பேக்ரவுண்டு இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கணும். இப்போ இவங்க சூஸ் பண்ணதில் 7 சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 7 சப்ஜெக்ட் எடுத்ததுலேருந்து என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு 44 மார்க் 45 மார்க் வருது. ஒரு சிலர் 6 எடுப்பீங்க, எப்படியோ அதிகபட்சம் 8க்குள்ளே முடிஞ்சிடும். சயின்ஸ் எடுத்தால் மட்டும்தான் 7-8 போகும், சயின்ஸ் எடுக்கலைன்னா 6லேயே முடிஞ்சிடும். ஆக இப்போ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுது, நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல ஒரு 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள், அதிலிருந்து 45 மார்க் வருதா பாருங்கள். அந்த 6 சப்ஜெக்ட் நான் எப்படி சார் சூஸ் பண்ணுறது, உனக்கு ஈஸியாக இருக்கா பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாரு, உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கா பாரு, அந்த அடிப்படையில் சூஸ் பண்ணு. சூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணு. ஏன்னா இந்த 6 சப்ஜெக்ட் 45 மார்க்கில் நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 40 எடுக்கணும். அதாவது நான் என்ன கான்செப்ட் ஒன்று சொல்ல வரேன்னா, உனக்கு ஈஸியாக இருக்கிற, இன்ட்ரெஸ்டாக இருக்கிற, பேக்ரவுண்ட் இருக்கிற பாடத்தில் நீ ஏன் ஃபுல் மார்க் வாங்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டித் தேர்வில் படிக்க தெரியாத பாடத்தெல்லாம் படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாருமே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கிறவங்க கிடையாது. ஆர்டினரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணதால் எக்ஸ்ட்ராஆர்டினரியானவங்க தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்லாம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டினை நீ தப்பு பண்ணாமல் வந்தால் போதும், நீ பாஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் உண்மை. இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு அப்படின்னார் மகாத்மா காந்தி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு, இதுக்கு என்னமா அர்த்தம்? வெரி குட். பாருங்கள், ஒரு சாதாரண வழியிலேயே இந்த உலகத்தை நம்மளால் உழுக்க முடியும். ஒரு வித்தியாசமான எந்த போராட்டமும் அவர் பண்ணலை. வீட்டில் புருஷன்ட சண்டை போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, முகத்தை பேசாமல் திருப்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவான். பேசாமல் இருந்தால் போதும், சின்ன விஷயந்தான். அதுக்காண்டி எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. அவர் அகிம்சை சத்தியாகிரகன்றது நம்மகிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது. கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ற ஒரு சாதாரண வழியில் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துட்டாரு. அதாவது இது மேலே நான் அவங்கள்ட்ட என்ன கருத்து சொல்ல வரேன்னா, போட்டித் தேர்வும் அதே போல தான். போட்டித் தேர்வு ஒன்றும் டிஎன்பிஎஸ்சிக்கும் கடவுளுக்கும் எதிரால் கிடையாது. நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியாதுன்னு போகிறதுக்கு நம்மளை போலவே மனசை கட்டுப்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட தான். உங்களால் ஈரம் ஞாபகம் வச்சுக்க முடியலனா அவங்களாலேயும் முடியல, உங்களால் நேரத்தை ஒதுக்கி படிக்க முடியலனா அவங்களாலேயும் முடியல. இப்படிப்பட்டவங்க கூட தான் நம்ம போட்டி போட போகிறோம், உண்மைதானே? அப்படின்றப்போ இந்த போட்டி எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் வராது, ஒரு சில சப்ஜெக்ட் வரும், ஒரு சில சப்ஜெக்ட் வராது. சரி சார், அப்போ காலங்காலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காலங்காலமாக படிக்கட்டுமே, சிலபஸ் இப்போ தானே 2 மாதம் ஆச்சு மாறி, அதை சொல்லுங்கள். இன்னொன்று, காலங்காலமாக படிச்சுட்டா என்ன, அதனால் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையே. அவங்களும் நம்மளை விட அதிகமாகலாம் பயப்படுறாங்க. சின்ன குழந்தை சின்ன வயசுலேயே 5 வயசில் 5 லாங்குவேஜ் பேசுதே, இதே 50 வருஷமாக நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோமே, இங்கிலீஷில் 5 வார்த்தை பேச முடியலையே. அப்போ 50 வருஷமாக நான் இங்கிலீஷ் படித்ததால் எனக்கு இங்கிலீஷில் ஒன்றுமே தெரியலையே. ஆனால் 5 வயசில் இப்போ வர சின்ன குழந்தை இங்கிலீஷ் அழகாக பேசுது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க ஒரு படி மேலே தான். எதையுமே ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா 60 நாள் அழகாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம்.
ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கரெக்டாக ஸ்மார்ட்டாக படிக்கணும். இல்லை டவுட் இருக்கா நிறைய பேர் கேட்பேன், சொல்லவே மாட்டாங்க. எனக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவாளன் உள்ளங் குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஏற்கனவே அந்த காரியத்தை செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உள்ள கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் நிறைய பேர் சரியாக கேட்க மாட்டாங்க. கேட்கணும் ஆசை, ஆனால் இதனால சொல்கிறேன், யாரோ ஒருத்தருக்கு போய் சேருது தான், இருந்தாலும் என்ன நல்ல கேள்வி கேட்கணும்னு நினப்பேன். நான் எல்லாம் இப்போ ஊராக போகிறேன்னு என்ன சொல்கிறேன்றீங்க, ஒன்றுமே கிடையாது. போய் உங்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படிமா. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்கன்னா நான் நல்ல பதில் சொல்லுவேன், நீங்கள் என்ட கேளுங்க. ஏன்னா நான் வெற்றியாளர்களை விட தோல்வியாளர்களை தான் அதிகமாக சந்திச்சிருக்கேன். வெற்றி பெற்றவன் சார், நான் வெற்றி பெற்றுட்டேமா வாழ்த்துக்கள்மா, அதோட அவனுக்கு எனக்கு மன உறவு முடிஞ்சிடும். ஆனால் தோல்வி அடைஞ்சவன்ட்ட, ஏன்பா நீ தோத்த, உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு நான் கேட்பனா இல்லையா? அப்போ அவன் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணுவானா இல்லையா? அவனுக்கு தானே நான் ஊக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவனை தானே நான் தேத்த வேண்டியது இருக்கும், அவனுடைய தோல்வியை தான் நான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி அவனுக்கு பதில் சொல்லி சொல்லி வந்ததால் தான் நாம் வந்து அந்த அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் போட்டித் தேர்வை வந்து ஒரு சரியான முறையில் அப்ரோச் பண்ணணும். மாங்கு மாங்குன்னு படிக்கக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப நாள் ஒரு தடவை படிப்பாங்க, புத்தகங்கள் கூட வாங்க மாட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை புத்தகங்களை பூரா வாங்குவாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க. மூணாவது தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க, சிலபஸ் வைஸாக படிக்க மாட்டாங்க, ரிவிஷன் பண்ணி படிக்க மாட்டாங்க. அடுத்த தடவை ரிவிஷன்லாம் பண்ணி படித்து இதையே மொதல் தடவையாக செஞ்சுட்டு போகிறது. இந்த உலகத்தில் நீதி நூல்கள்லாம் எதுக்கு படிச்சிருக்காங்க, திருக்குறள்லாம் ஏன் படிச்சிருக்காங்க? நீ கஷ்டப்பட்டு அனுபவித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நானே உனக்கு ரெண்டு லைனில் சொல்லிடுறேன், இப்படி இருந்தால் நீ இப்படி இருப்பேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க ஈஸி சொன்னதை கேட்டு போகிறது ஈஸி, நம்மளாம் எதுக்கு கஷ்டப்படணும், நமக்கு என்ன அவசியம்? இப்போ நீங்கள் கோச்சிங் சென்டர் வரீங்கன்னா எதுக்கு வரீங்க? கோச் பண்ணுவாங்கன்ட்டு தான் வரீங்க. கஷ்டப்பட்டு என்னால் படிக்க முடியாது, ஒரு மேக்ஸ் ஒரு யூனிட் நான் படிக்க 15 மணி நேரம் ஆகுது, வினைவழி என்னுடைய தன்வழி, வாத்தியார் சொல்லி கொடுத்தா 8 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்கு தான் நீங்கள் வரீங்களே, அந்த ப்ராக்டிஸுக்கு தான் நீங்கள் வரீங்களே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஜிக்கு ஈஸியாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவீங்க சார் என்ன சொல்ல வராருன்னு. இன்னும் குரூப் 4 கால் ஃபர் வரல, குரூப் 2க்கு ஷார்ட் பீரியட் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நிறைய டெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வைப்பாங்க, அப்பப்போ டெஸ்ட்டுக்கு நம்ம பாட்டுக்கு படிப்போம், பரிச்சை வந்துடும், கடைசி மார்க் ஆவரேஜாக தான் வரும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாய் மாதிரி இருக்கக்கூடாது, சிங்க மாதிரி இருக்கணும். நாய் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்னா, அதாவது யாராவது ஏதாவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா நான் என்ன செய்யும், ஓடி போய் அதை எடுக்க போவோம். சிங்கம் என்ன பண்ணும், சிங்கம் என்ன தெரியுமா பண்ணும், யாராவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருளை தூக்கி போட்டவனை பார்த்து ஓடி வரும், அந்த பொருளை பார்த்து ஓடாது. நாமளும் அப்படி தான் இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தையே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் நாய் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தோட ஆணி வேறு என்ன, பிரச்சனை என்ன, அதை சரி பண்ணுறதுக்கு மொத்த சொல்யூஷன் என்னென்னு தேடணும். நம்ம வேலைக்கு போகிறதா அதுக்கான தீர்வா, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா, அப்போ அதை தான் தேடி ஓடணும். அதே போல் தான் நானும் சொல்கிறேன், படிக்கிறதுல ஒரு பரீட்சையில் ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, இந்த வட்டமும் அதே கொஸ்டினை கேட்பாங்கன்னு தேடி ஓடுறவன் நாய் மாதிரி. அந்த பரீட்சையில் கொஸ்டின் எடுக்கிறான் பாருங்கள், அவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான், அதை தேடி எவன் ஓடுறானோ அவன் சீக்கிரமே பாஸ் ஆகிடுவான். நம்மள்டருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து எப்படிப்பட்ட ஆள் அவங்களுக்கு வேணுமா, என்னவா இன்டர்வியூவில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டேனா நீ சொல்லிவிடுவேன். என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் நீ அலைஞ்சேன்னா நீ பயந்துக்கிட்டு தான் இருப்பேன். என்ட என்ன, நான் ஒரு இன்டர்வியூவராக இருந்தால் என்ன எதிர்பார்ப்பேன், நான் இன்டர்வியூ எடுத்தால் என்ன எதிர்பார்ப்பேன், நான் கொஸ்டின் எடுத்தால் எப்படி எதிர்பார்ப்பேன். கொஸ்டின் எடுக்கிறவன் மனநிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் சிங்கம் மாதிரி படிக்கிறது. நான் சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு, நம்ம படிப்பு அப்படி தான் இருக்கணும். நான் அதை தான் நான் சொல்லுவேன், இப்போ நான் அப்படி திங்க் பண்ண தானே பிள்ளைங்களை வழி நடத்த முடியும், எந்த கொஸ்டின் கேட்பாங்க எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு திங்க் பண்ண முடியும் இல்லையா. பட் நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க்குக்காக நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம், எல்லாரையும் வந்து மீட் பண்ண முடியல, எனக்கே வருத்தமாக தான் இருக்குது இல்லையா. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு ஒரு மார்க்குக்கு நான் காரணமாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன். பட் இருந்தாலும் சரி, இது ஒரு நெட்ஒர்க், ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்ஒர்க் இது. எல்லா மாணவர்களையும் ரொம்ப க்ளோஸாக வந்து அவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ண முடியலன்னு எனக்கு வருத்தம் உண்டு. இதுவும் தென்காசியில் இருக்கிறீங்க, நான் இங்கேருந்து வந்தவன் தான், ஏதோ தென்காசி சாரு தென்காசி சாருன்னு சொல்கிறீங்க, சாரை ஒரு நாள் நான் கண்ணில் பார்க்கல அப்படின்ற மாதிரி போன வாரம் இவங்க பார்த்துட்டு போனாங்கன்ட்டு தான் சரி வருவோமே பார்த்துட்டு போவோமேன்னு சொன்னேன். சரி ஜிகே இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் என்ன செய்ய போகிறோம், ரெண்டாக பிரிக்க போகிறோம் சொல்லுங்கள். ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட், இன்னொரு சப்ஜெக்ட்டு டிஃபிகல்ட் நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேக்ரவுண்ட். எத்தனை சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம், 6 சப்ஜெக்ட். எத்தனை மார்க் வரணும், 45. அப்படி 45 மார்க் வரலை அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். பெரும்பாலும் சயின்ஸ் மேஜராக இருந்தால் மட்டும் சயின்ஸ் எடுங்க, இல்லைனா சயின்ஸ் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். சார் மெயின்ஸுக்கு சயின்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணேன், இந்த சயின்ஸுக்கும் அந்த சயின்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒன்று. ரெண்டாவது இப்போவே நீ சயின்ஸ் படித்தாலும் அதுக்கு பேர் படிப்பு கிடையாது, மனப்பாடம் தான். அதனால் முடிச்சுட்டு நம்ம படிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சுட்டு நீங்கள் வாங்க. மெயின்ஸ் பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் திருப்பியும் சொல்கிறது தான், இங்கே அழகாக தென்காசியிலே எங்கேயோ படிச்சுக்கலாம். அடுத்து குரூப் 4 கஷ்டம், நீங்கள் குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 100% குரூப் 2ல போஸ்டிங் வாங்கிடுவீங்க, 5000 போஸ்டிங் இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க, ஈஸியாக வாங்கிடலாம். ஜஸ்ட் ரிட்டன் ப்ராக்டிஸ் தான்,
ஒரு மாதத்தில் சோர்ஸ் உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் ஒரு மாதத்தில் படிச்சிருவீங்க. டெஸ்ட் எழுதி பார்க்க தான் 2 மாதம் ஆகும். ஆக்சுவலாக மெயின்ஸ் அப்படின்னாலே படிக்கிறது இல்லை, எழுதுறது, அவ்வளோதான். நீங்கள் இப்போயே மெயின்ஸுக்கு படிக்க நினச்சா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த 2 மாதத்துக்கு எதில் நோட்ஸ் எடுத்தாலும் கோடு போட்ட நோட்டில் எழுதுங்க, எடுங்க, ரூல்டு பேப்பரில். நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரூல்டு பேப்பரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த பேப்பர். நம்ம இப்போ பூரா அன்ரூல்டுலேயே நோட்ஸ் எடுக்கிறோமா, அதனால் நம்ம முடிஞ்ச உடனே மெயின்ஸுக்கு ஏதோ வித்தியாசமாக படிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் முடிஞ்சால் ரூல்டு பேப்பர்லேயே நோட்ஸ் எடுங்க, இப்போவே நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடினு அர்த்தம். அதான் உண்மை. மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு போஸ்டிங் வந்துடுவாங்க. பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். 60,000 பேப்பர்லாம் திருத்தி மார்க் போடுறதுக்கு திருத்துறதுக்கே ஆள் கிடையாது. நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் குரூப் 2 மெயின்ஸில் வேலைக்கு போடுவீங்க. சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ஜிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். 2 பிரிச்சாச்சு, 45 மார்க் ஓகே. இப்போ நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். என்ன கண்டிஷன்னா 6 மணி நேரம் நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் செலவழிக்கிறோம், மீதி இருக்கிற 6 மணி நேரத்தை 2 பிரிக்கிறோம். இது 4.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம். அப்போது மேக்ஸிமம் டைம் இதுக்கு, மினிமம் டைம் அது. சரி, இப்போ என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, இதெல்லாம் நம்மளுடைய பலம், நம்முடைய ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட். என்னுடைய கான்செப்ட்டுக்கு ஏன் நம்ம இந்த பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடாது? ஸ்ட்ரென்த், நம்முடைய ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத்துன்னாரு விவேகானந்தர். நம்முடைய பலம் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய மரணம். கரெக்டா? சரி, நீங்கள் 12 சப்ஜெக்டையும் படிக்க வேண்டாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ, எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணி நல்லா படிக்கக்கூடாதுங்கிறது என் கேள்வி. உனக்கு பாலிட்டி பிடிச்சிருக்குல்ல, ஏன் நீ பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடாது? உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கல, அப்போ ஏன் எக்கனாமிக்ஸில் நீ ஃபுல் மார்க் எடுக்கக்கூடாது? என் கான்செப்ட் அது தான், உனக்கு இந்த பாடம் ஈஸி தானே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, பேக்ரவுண்ட் தானே, ஏன் நீ ஃபுல் மார்க் எடுக்கக்கூடாது? அது போதுமே நீ பாஸ் பண்ணுறதுக்கு. நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ நல்லா பண்ணுங்கிறேன், தெரியாத சயின்ஸை படிக்கல, அதை படிக்கல, இதை படிக்கல, நீ ஏன் வருத்தப்படுறேன்னு நான் கேட்குறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ நல்லா படி, அதை வச்சு நீ அழகாக பாஸ் பண்ணலாம் ஜிகேல. வேறு ஒன்றும் வேண்டாம். சில கண்டிஷன் சொல்கிறேன். கண்டிஷன் நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்கள் மினிமம் 4.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும் இப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச பாடங்களில் 6 பாடம் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 2 பாடம் படிக்கலாம், ஆனால் 4.5 மணி நேரம் படிக்கணும். 3 பாடம் கூட எடுத்துக்கலாம், 4.5 மணி நேரம் படிக்கணும். ஒரு பாடத்தை கூட 4.5 மணி நேரம் படி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 4.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு பிடிச்ச பாடத்துக்கு செலவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த பாடங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு தான் படிக்கணும். ஏன்னா அது ஈஸியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, அது நிச்சயமாக உங்களால் புரிஞ்சு படிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 கண்டிஷன், உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்கள் வாத்தியாரை எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பாலிட்டி பிடிச்சிருக்கானா, நம்ம இன்ஸ்டியூட்டில் பாலிட்டியே எடுக்கலை, அதுக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது. யாராவது இப்படி தொடரதை இப்படி தொடுவாங்களா, எந்த முட்டாளாவது ஐயர் வர வர அம்மாசை காத்திருக்குமா? நமக்கு பிடிச்ச பாடத்தை நம்மளே படிப்போம், கோச்சிங் சென்டர் எதுக்கு? கோச்சிங் சென்டர் என்ன பெருசாக என்ன கைட் பண்ணிவிடுவாங்க? ஒரு கோச்சிங் சென்டருங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு துவையல் மாதிரி, ஒரு ஊறுகா மாதிரி யூஸ் பண்ணணும். இவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்குது, இதை நான் எப்படி படிக்கன்னு தெரியல, இவ்வளோ கஞ்சி இருக்குது, இந்த கஞ்சி எப்படி குடிக்கன்னு தெரியல, இந்த சோறை எப்படி திங்கன்னு தெரியல, இந்த ஊறுகாயை தொட்டுட்டு, இந்த துவையலை தொட்டுட்டு, இந்த சட்னியை வச்சுக்கிட்டு, இந்த சாம்பாரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் கோச்சிங் சென்டர் தேடணுமே தவிர, நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்லேயே கஞ்சி ஊற்றுவாங்க, கோச்சிங் சென்டர்லேயே சோறு போடுவாங்க, அவங்களே நம்மளை, எனக்கு தெரிஞ்ச இந்த 13 வருஷத்தில் கோச்சிங் சென்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை தேடி வந்த நான் ஒருத்தர் கூட வேலைக்கு அனுப்பலை சார். நான் என்னை நம்பி வந்திருக்கேன், உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டெஸ்ட் ஷெடியூல் போடுறீங்க, யார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறா, என்ன டெஸ்ட் வைக்கிறீங்க, என்ன கிளாஸ், என்ன மெட்டீரியல் தரீங்க, என்னுடைய வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது. உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன், இந்த கஞ்சியை குடிக்க இந்த ஊறுகாயை யூஸ் பண்ணிட்டு குடிச்சிடுறேன். அப்படி வந்தவங்க தான் இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை நம்பி நம்ம படிக்கணும். ஏன்னா குவஸ்டின் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது, விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, கல்வி விலை போட்டு வாங்கவா முடியும், வேலைதோறும் கற்று வருவதால் படியும்னாரு பாரதிதாசன். 5000 ரூபா கொடுத்தா மேக்ஸ் வந்துடுமா? செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸ் வரும், செஞ்சு பார்த்தா தான் வரும். இன்றைக்கி உள்ள கொஸ்டின் இருக்க ஸ்டாண்டர்டில் நம்ம திங்க் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்றப்போ நாம் எவ்வளோ விவரமாக இருந்தால் பாஸ் பண்ண முடியும்? எனக்கு ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு 10 பேர் பாஸ் பண்ணாங்க, 45 பிரான்ச்சுக்கு 490 பேர் பாஸ் ஆகிடுவோம், இதேமாதிரி பேனரை வச்சுட்டு நான் பாட்டு போயிடுவோம், அதை பார்த்து அடுத்து 5000 பேர் படிக்க வந்துடுவோம். இதெல்லாம் பெருமையா? ஃபெயிலானவன் எவ்வளோ பேர்? ஒரு நல்ல கோச்சிங் சென்டருங்கிறது 20,000 பேர் நம்மகிட்ட படிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா மீதி 19,000 பேருக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது தன்னம்பிக்கையாவது அட்லீஸ்ட் கற்றுக் கொடுத்துருக்கணும், அடுத்த பரீட்சையில் நான் பாஸ் ஆயிடுவேன்னு பேசிக்கையாவது சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அடுத்த சான்ஸ் நம்ம வீட்டில் தரமாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தடவை தான் போவாங்க, நம்மளை 2வது தடவை இந்த மரியாதை தரமாட்டாங்க படிக்கிறதுக்கு, உண்மையா இல்லையா? இப்போவே நம்மளை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 2வது நான் சொல்கிற கான்செப்ட், நோ டீச்சர், டீச்சரை எதிர்பார்க்காத, டீச்சரை எதிர்பார்க்க, உனக்கு பிடிச்ச பாடத்தை நீயே படி, உன்னால் முடியும். 3வது விஷயம்,
சில நேரம் சொல்கிறேன் தெரியுமா சார், நான் காலையில் இதை படிக்க மத்தியானம் இதை படிக்க சில நேரம் படிக்கவே ஓட மாட்டேங்குது இப்படிலாம் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பாடங்களை நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம். காலையில் படி மாலையில் படி, பாரதிதாசன் சொன்னார்லையா, காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி. எப்போ படிக்கணும்னு பாரதிதாசன் கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாரு, காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ வேணாலும் படி, உனக்கு பொருள் புரிகிற மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் படின்றார். ஸோ அப்போது உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நோ டைம் லிமிட், எப்போ வேணாலும் படிங்க. அடுத்த கண்டிஷன் இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இந்த ஆறு பாடத்தில் நீங்கள் 45க்கு 40 மார்க் எடுக்க போகிறீங்க, எடுக்கணும்னு நான் கண்டிஷன் போடுறேன். அதனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியான கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டின் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு சிங்க மாதிரி நீங்கள் கொஸ்டின் எடுக்கிற மனநிலையிலேருந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. பிடிச்ச பாடத்தில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது உங்கள் டார்கெட். அப்போ நீங்கள் பாடத்தை படிச்சுட்டு தான் நான் டெஸ்ட் எழுதுவேன்ற கொள்கையில் இருக்கக்கூடாது. இப்போவே டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும். ஏங்க நான் நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ஏன் இப்போவே ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேங்க் வாங்கி போட்டு பார்க்கக்கூடாது? ஏன் இப்போவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடித்து பார்க்கக்கூடாது? நமக்கு ஈஸியாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்ட் இருக்கிற பாடத்துக்கு நம்ம ஏன் இப்போவே டெஸ்ட் எழுதக்கூடாது? உங்களுக்கு பிடிச்ச இந்த ஆறு பாடத்துக்கு மார்க்கெட்டில் யார் கொஸ்டின் பேங்க் போட்டாலும் வாங்குங்க, எத்தனை புக்கு போட்டிருந்தாலும் வாங்குங்க, இப்போவே டெஸ்ட் நிறைய எழுதுங்க. பழைய கொஸ்டின்லாம் பார்க்க சொல்கிறாங்க தெரியுமா நிறைய பேர், நம்ம பார்த்தா நமக்கு கண்ணை கெட்டுது, நம்ம பார்க்க மாட்டோம்னா சொல்ல போகிறோம், பார்த்தா புரிய மாட்டேங்குது, ஐயோ கண்ணை கெட்டுதே என்ன பண்ணலாம், சரி நம்ம படிச்சுட்டு இதை பார்த்தா தான் நமக்கு புரியும் போல அப்படின்னு நம்ம மூடி வச்சிடறோம். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச பாடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான பாடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பாடம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் பழைய கொஸ்டினை தாராளமாக பார்க்கலாம். பாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பாலிட்டி கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன் பேக்ரவுண்ட் இருந்துன்னா பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். ஆக நான் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா, ரிவர்ஸ் டெஸ்ட் மெத்தட் இப்போவே நீங்கள் டெய்லி நைட் என்னது 4.5 மணி நேரம் படிக்கிறீங்கல்ல, அதில் ஒரு மணி நேரம் சும்மாவே பாலிட்டி ஒரு 500 கொஸ்டின், ஒரு 300 கொஸ்டின், ஒரு 200 கொஸ்டின் சும்மா போடலாம். ஏன்னா நீ 45க்கு 40 போடணும், அப்போ இப்போவே கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்காத பாடத்தில் பழைய கொஸ்டின் பார்த்தா 4 கொஸ்டின் மேலே பார்க்க முடியாது, எரிச்சல் வந்துடும். அதே உங்களுக்கு பிடிச்ச பாடத்தில் பழைய கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி இதில் ஓ இப்படிலாம் கேட்குறாங்க போல், அப்படிலாம் கேட்குறாங்க போல, இப்படிலாம் பண்ணணும் போலன்னு தோணும். தோணுமா தோணாதா, அவ்வளோதாங்க நான் சொல்ல வர்றது. ரிவர்ஸ் டெஸ்ட் மெத்தட் இது ஒரு முக்கியமான கண்டிஷன், நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்த கான்செப்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்கள் சிலபஸை ஆழமாக படிங்க, சிலபஸை தாண்டியும் படிங்க. சிலர் கேட்குறாங்களா, புது புக்கு படிக்கவா பழைய புக்கு படிக்கவா மெட்டீரியலில் படிக்கவா இது போதுமா அது போதுமானு. குவாலிட்டி பிடிச்சிருக்கா நியூ புக்கில் படி, ஓல்டு புக்கில் படி, நம்ம இன்ஸ்டியூட் புக்கை படி, எத்தனை புக்கு கிடைச்சாலும் படி. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, இந்த புக்கில் இருக்கிற 80% தான் அடுத்த புக்கில் இருக்க போகுது, அதுக்கு அடுத்த புக்கில் இருக்க போகுது, 20% டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறேன், அது உன் மனசிலாயிடும். ஒரு திருக்குறள் அதிகாரத்தில் 8 திருக்குறள் நமக்கு தெரியுது, இப்போ அந்த திருக்குறள் அதிகாரத்தில் மீதி 2 படிக்க முடியுமா முடியாதா? சீக்கிரம் படிச்சுருவோம், ஏன்னா 8 திருக்குறள் நமக்கு தெரியுதே. அதே மாதிரி தான் புக்கு வாங்க யோசிக்கவே கூடாது. இந்த பிடிச்ச பாடத்துக்கு, இன்ட்ரெஸ்டான பாடத்துக்கு, ஈஸியான பாடத்துக்கு, பேக்ரவுண்ட் இருக்க பாடத்துக்கு எத்தனை புக்கு மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கு, சிலபஸை தாண்டி படி, சிலபஸை டீப்பாக படி. இதுதான் என்னுடைய கண்டிஷன், என்னுடைய நோக்கமே என்னென்னா பலத்தை மேலும் பலப்படுது, அதில் ஒரு மார்க் கூட குறைய விடக்கூடாது, அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிற 320 மணி நேரத்தில் 220 hours இந்த 6 சப்ஜெக்டுக்காக செலவழிங்க. ஆக்சுவலாக நீங்கள் 4 சப்ஜெக்ட் பண்ணால் போதும் குரூப் 2க்கு, நான் சொல்கிறது குரூப் 4க்கு 6 சப்ஜெக்ட். குரூப் 4க்குனா இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது, பட் குரூப் 2க்குனா இன்னொரு 55 நாள் தான் இருக்குது. 4 சப்ஜெக்ட் போதும், அதாவது 30 மார்க்குக்கு நீங்கள் எடுத்தால் போதும், அந்த 30க்கு 25 எடுத்தால் போதும். இது வந்து குரூப் 2க்கு, இந்த 45க்கு 40ங்கிறது குரூப் 4க்கு. நான் சொல்லுது புரியும், 4 சப்ஜெக்ட் நல்லா எடுத்து அதில் 30 மார்க் வருதான்னு பார்த்து 25 எடுத்தால் போதும், நீங்கள் குரூப் 2 ப்ரிலிமரி கிளியர் பண்ணிடுவீங்க ஜிகேயில். ஆனால் தமிழ் மேக்ஸில் எவ்வளோ எடுக்கணும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதே என்னால் படிக்க முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது நிறைய பேர் ஏன் தெரியுமா ஒழுங்காக படிக்க மாட்டேன்றாங்க, ஒரு பாடத்தை படிக்கிறாங்க டெஸ்ட்டே எழுதி பார்க்காம அடுத்த பாடத்துக்கு போயிடறாங்க. 6ஆம் கிளாஸில் ஒரு இயல் படிச்சுட்டோம், நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்கம்மா, நீங்கள் ஒரு இயல் நான் படிச்சுட்டேன் தமிழ்லன்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவீங்க? எப்படி தெரியும், அதை தான் எப்படி செக் பண்ணுவீங்க, டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. சரி 9ஆம் கிளாஸில் 1வது பாடத்துக்கு நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் கொஸ்டின் வச்சுருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள். இல்லைல்ல, அப்போ அடிப்படையிலே நம்மகிட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு பாடத்தை நம்ம படிச்சிட்டோமான்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கே நம்மகிட்ட தகுதி இல்லை, அதுக்கு தேவையான கருவியே இல்லை. ப்ளஸ் மாடர்ன் இந்தியாவில் 6வது பாடம் 10th படிச்சிருக்கீங்க, சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு 5வது பாடம் இருக்குது, 6வது பாடம் வந்து இந்த தென்னிந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறேன், தொடக்க கால கிளர்ச்சின்னு பாடம் படிக்கிறீங்க 10th. இந்த பாடத்துக்கு மட்டும் டெஸ்ட் எழுத ஒரு 10 ஒரு 50 கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டும்தான், ஒரு தடவை ரீட் பண்ணுறேன் 10 கொஸ்டின் எழுதுகிறேன் 6 மார்க் தான் வருது,
இன்கம்ப்ளீட்டு மறுபடியும் ரீட் பண்ணுறேன், 8 மார்க் வருது, இன்கம்ப்ளீட்டு மறுபடி 10 கொஸ்டின் போடுறேன், 10க்கு 10. இப்போ தான் அந்த பாடத்தை நான் படிச்சுட்டேன்னே அர்த்தம். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற பாருங்க, படிக்கிற எந்த பாடத்துக்குமே நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் 5 கொஸ்டின் போதும், 5 கொஸ்டின் போதும் ஒரு இயலுக்கு. ஃபுல்லாக படிக்கணும், 5 கொஸ்டின் எக்ஸாம் தரத்தில் போட்டு பார்க்கணும், 5க்கு 5 எடுத்தால் ஓகே. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, கோடு போட்டால் படிச்சிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க புக்கில். எப்படா படிச்சுட்டேடானா, அந்த கோடு போட்டனேன்றாங்க. ஃபேக்ட்டு இன்னும் ஒரு சிலர் எப்படி தெரியுமா, நோட்ஸ் எடுப்பான், நோட்ஸ் எடுத்துட்டா படிச்சுட்டேன்னு அவனே திருப்தி ஆகிடுவான். இன்னும் ஒரு சிலர் என்னென்னா அதை கையை பொத்தி வச்சுட்டு சொல்லி பார்ப்பான், இல்லை ஃப்ரெண்டுகிட்ட கேள்வி கேட்க சொல்லுவான். சிலர் நான் புக் பேக் பார்க்கேம்மா பார்ப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை, புக் பேக் 10 கொஸ்டின் இருக்கும், புக் பேக் எப்போதும் பெரும்பாலும் முக்கியமான கொஸ்டினே இருக்காது. அவன் அப்படி தான் புக் பேக் பூரா கொடுக்குறான் ஜிகேலாம், அப்படியே பார்ப்பான், ஒரு 4 கொஸ்டின் தெரியும், 4 தெரியாது, ஆமாம் அப்படின்னு அடுத்த படத்து போயிடுவான். டே 4 தெரியலையடா, நீ திருப்பி படிக்கணும். அட ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம அதை வச்சுக்கிட்டு இருந்தாலே நாமளே திருப்தி ஆயிடும், நாமளே திருப்தி ஆயிடுறோம். நம்ம மனசில் ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிறோம், சாப்பிட ஆரம்பிப்போம் பார்த்துருக்கியா, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளே திருப்தி ஆயிரும். பசியில் இருக்கும்போது தான் பிரியாணி திங்கிவா, அதை திங்கிவா, இதை திங்கிவான்னு தோணும். பழைய சோத்தை தின்னு முடிச்சிட்டோம்னா எதை கொடுத்தாலும் திங்க தோணாது, உண்மை அதுதான். நாமளே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பரீட்சையே அப்படி தான் எழுதுகிறோம். 1வது கொஸ்டின் எழுதும் போது தப்பாக போட மாட்டோம், போராடுறோம், இதுக்கு எப்படியாவது நான் ஆன்சரை போட்டுருவேன் அப்படின்னு. 1வது கொஸ்டினை இப்போ அவசரம் இல்லை, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், எப்படியாவது இதை கரெக்டாக போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் 150வது கொஸ்டினை போடும்போது அழகழுத போடு எதையாவது ஒன்று எவ்வளோ, இதெல்லாம் பெரிய தப்பு. அந்த நபர் கிவ் அப்புன்ற வார்த்தையை நீ எப்படி 1வது கொஸ்டினில் ஃபாலோ பண்ணுறியோ அதே மாதிரி 200வது கொஸ்டின் வரைக்கும் நீ விடக்கூடாது, அப்போ நான் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், 150 கொஸ்டினை ஷேர் பண்ண உடனே மனதளவில் எத்தனை கொஸ்டினை போட்டிருக்கோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு போட்டுருவோம். அதுதான் தப்பு, அது தப்பு. கடைசி கொஸ்டின் வரைக்கும் ஹோப்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணணும். எப்படி 1வது கொஸ்டினை நீ அப்ரோச் பண்ண, அதை நீ விட்டு கொடுக்கவே இல்லை. இல்லை இப்போ இதுக்கு மட்டும் நீ ஏன் விட்டு கொடுக்குற, விட்டு கொடுக்காத, அதுக்கும் மெனக்கெடு, கஷ்டப்படு, ஆன்சரை கொண்டு வர ட்ரை பண்ணு. மாடல் எக்ஸாம்பிள் இதை யாருமே பண்ண மாட்டாங்க, அதனால தான் ஒரிஜினல் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வருது, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணுறாங்க, களைப்பாயிடுறாங்க, பயப்படுறாங்க. மாடல் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுதுனா யாருமே கவலைப்பட மாட்டான், யாருமே கவலைப்படும், ஒருத்தர் கூட அப்படி எழுத மாட்டாங்க. தெரிஞ்ச கொஸ்டினை மாடல் எக்ஸாமில் உடனே ஷேர் பண்ணிவிடுவாங்க, தெரியாத கொஸ்டினை உடனே தெரியாதுன்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரிஜினல் எக்ஸாம்பிள் தெரிஞ்ச கொஸ்டினை 4 தடவை வாசிப்போம், ஏன்னா வாழ்க்கையில் அது தெரியாத கொஸ்டினையும் விட்டுற மாட்டான், அவ்வளோ சீக்கிரத்தில் போராடுவான், எப்படியாவது ஆன்சர் பண்ணிடணும்னு. இந்த கான்செப்ட் அப்படியே நீ மாடல் எக்ஸாம்பிள் பண்ணிப்பார், தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் 2 தடவை வாசி, தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் விட்டுற மாட்டான், எப்படியாவது ஆன்சரை கண்டுபிடிச்சிருவேன்னு போராடிப்பார். அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினாவது மனசில் தங்கும், தெரியாத கொஸ்டின் எதுவுமே உன் மனசை விட்டு போகாது, பரிச்ச வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு. இங்கேயே தெரியாத கொஸ்டின் 50 மனப்பாடம் பண்ணிக்கலாம், கையோடு போராடுனா இந்த 50 தெரியாத கொஸ்டினுக்கு போராட இப்போ நீங்கள் போராடுனீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் பலத்தை மேலும் பலப்படுத்துதல் சிலபஸுக்கு சொல்லலாமா, ப்ளீஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். புரிந்து படிக்க வேண்டும், சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்கள், புரிந்து படிக்க வேண்டும், ஆசிரியரை எதிர்பார்க்கக்கூடாது, எந்த நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம், நமக்கு பிடித்த பாடங்கள், பேக்ரவுண்ட் இருக்கிற பாடங்கள், ஈஸியான பாடங்களை சிலபஸை தாண்டியும் படிக்கலாம், ஆழமாக படிக்கலாம், நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போதே போட்டு பார்க்கலாம், நிறைய தேர்வுகள் இப்போதே எழுதலாம். படித்துவிட்டு தான் தேர்வெழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நேராக இப்போ நீங்கள் அந்த 6 to உங்களுக்கு மாடர்ன் டே பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக 6 to 10 1 வேர்ட் அடிச்சிடலாம். நம்ம சோசியல் புக் கொடுத்தாங்கல்ல, நேராக 1 வேர்ட் அடிச்சிடலாம். நீ புக்கை வாசிக்கணும் அவசியம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் வந்துடுச்சு. இனிமேல் புக்கை வச்சு ஒரு பாடத்தை படித்து அதை நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இனிமேல் நீங்கள் ஒன்று மெட்டீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா 1 வேர்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். புக்கை வச்சு படித்தா புரிஞ்சு படிக்கிறது, ஆனால் 1 வாரம் 10 நாளைக்கு ஒருக்க திருப்பி படித்தா போதும். ஆனால் மனப்பாடம் பண்ணி நீங்கள் 1 வேர்டை வச்சு படித்தா 2 நாள் தான் மனசில் நிற்கும், அடுத்தே உடனே ரீகால் பண்ணணும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான், சார் நான் புக்கு வச்சு படிக்கணுமா இல்லை மெட்டீரியல் வச்சு படிக்கணுமா நிறைய பேர் கேட்குறாங்க. புக்கை வச்சு படித்தா புரிஞ்சு படிக்கலாம், கூட 2 நாள் ஞாபகம் இருக்கும், 1 வாரம் 10 நாள் கூட ஞாபகம் இருக்கும், ஆனால் ரொம்ப டைம் ஆகும். மெட்டீரியல் வச்சு படித்தேன்னா இப்போ மாடர்ன் இண்டியாவில் ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும், அதே நீங்கள் மெட்டீரியல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணலாம், 150 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் மெட்டீரியல் வச்சு படித்தது 2 நாள் தான் ஞாபகம் இருக்கும், 3வது நாளே நீங்கள் திருப்பி பார்க்கலன்னா இன்றைக்கி எக்ஸாமுக்கு நேற்று பார்த்தது ஞாபகம் இருக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, எதுவுமே சுத்தமாக இருக்காது. அதனால் நீங்கள் மெட்டீரியல் வச்சு படிச்சிங்கன்னா இம்மிடியட்டாக மனப்பாடம் பண்ணுங்கள், ரிவிஷனாக பக்கத்தில் போடுங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும், பண்ணலாம், பரிட்சை தான் வந்துருச்சு இல்லை,
ஒரு நாலு தடவை கண்டினியூவாக பண்ணால் பரீட்சை வந்துடும், தப்பு இல்லை. அப்போ இனிமேல் புதுசாக எந்த சப்ஜெக்டை படித்தாலும் மெட்டீரியல் வச்சு படிங்க, ஒன் வேர்டை வச்சு படிங்க, மல்டிபிள் சாய்ஸை வச்சு படிங்க, புக்கை வச்சு படிக்காதீங்க. தமிழுக்கு மட்டும் இது விதி விலகு, ஏன்னா அதுக்கு நமக்கு 100 மார்க் வேணும் அட்டை டு அட்டை, அது கொஞ்சம் புக்கில் ரீட் பண்ணிட்டு தான் வரணுமே சரியா. அதனால் இனிமேல் சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு ஒரு புக் கொடுத்தாங்கல்ல, அதை ஃபுல்லாக ஒன் வேர்டை வச்சு படிங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம 45 எவ்வளோ எடுக்க முடியும்? உண்மையிலே நீங்கள் ஆசிரியரை எதிர்பார்க்காம 4.5 மணி நேரம் படித்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களாக எந்த நேரமும் படித்து நீங்களாக புக்கை தாண்டி படித்து சிலபஸை தாண்டி படித்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 45-40 எடுத்துருவீங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உனக்கு பிடிச்ச பாடத்தை நீ சூஸ் பண்ண, அதில் நீ மார்க் குறையாத. நீ பிடிச்சது நீ தானே சொல்கிற, நீ தானே பிடிச்சது கல்யாணம் பண்ண, அப்போ நீ தானே வாழணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டா பின் வாங்கக்கூடாது, அதில் ஃபுல் மார்க் எடுத்துடணும். சரி, இப்போ பிடிக்காத பாடத்தை அப்போ நான் படிக்க வேண்டாமா சார்? பிடிக்காத பாடத்தை எப்படி படிக்கணும்? அதுக்கு தான் இங் சிம்பிளாக 5 செகண்டில் சொல்லிடுறேன். அது ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட், இது டிஃபிகல்ட் நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேக்ரவுண்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1, நீங்கள் என்ன தான் ஆனாலும் பிடிக்காத பாடத்துக்கு ஒரு மினிமம் 1 மணி நேரமாக செலவழிக்கணும். ஆனால் நம்ம இதை செய்வோமா? செய்ய மாட்டோம். நமக்கு பிடிக்காத பாடத்தை ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். ஒரு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலைன்னா கூட ஒரு மினிமம் எக்கனாமிக்ஸில் ஒரு புக் பேக்கோ ஒரு புக் பாக்ஸோ ஒரு பழைய கொஸ்டினோ இல்லை வாத்தியாரம் நடத்துகிற நோட்டையாவது இல்லை வச்ச டெஸ்ட் கொஸ்டினே ஆகுது இல்லை சிலபஸில் உள்ள தலைப்புக்கு ஒரு 2 பக்கமாவது படிக்கணும். முட்டாளாக இருக்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போடணும். இந்தியாவோட தலைநகர் அது புது டெல்லி. இந்த கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் போடணும். அதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். மொராக்காவோட தலைநகர் அது தெரியல. இந்த மாதிரி முரட்டுத்தனமான கொஸ்டினை நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியான கொஸ்டினை நீங்கள் தப்பாக போட்டால், புது டெல்லியை தப்பாக போட்டால் உங்களை எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் மொராக்காவை நீங்கள் தப்பாக போட்டால் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போது 80 கொஸ்டின் ஈஸியாக இருந்ததுன்னா அதுதான் உங்கள் காம்படிஷன். அந்த மொராக்கா மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கிற 20 கொஸ்டின் உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. 11th 12th சயின்ஸ் உங்களுக்கு காம்படிஷன்லேயே வராது. ஆனால் 10th வரைக்கும் உள்ள சயின்ஸை எல்லோரும் படிச்சிருப்போம். அதில் தப்பு பண்ணாதான் காம்படிஷன், அதுவும் ஹெவி காம்படிஷன். புது டெல்லியை தப்பாக போட்டால் எல்லோரும் ஆன்சர் பண்ணிவிடுவோம், ஆனால் மொராக்காவை தப்பு போட்டால் எவனுமே ஆன்சர் பண்ணலையே. அப்போது 80 கொஸ்டின் ஈஸியாக கேட்டால் 80 நீ கட்டாயம் போட்டே ஆகணும்னு கட்டாயம். 20 கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் நீ 20 போட வேண்டாம், 2 கொஸ்டின் போட்டால் போதும். இப்போ நான் மொராக்கா மாதிரி முரட்டுத்தனமாக 20 கொஸ்டின் கேட்குறேன், ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணி நீ பாஸ். மற்றவங்க எல்லாரும் அப்படி சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னன்னு புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்ச பாடத்தில் உள்ள டீப்பான கொஸ்டினை போட்டால் போதும். உனக்கு பாலிட்டி பிடிக்குமா, அதில் நீ +1 +2 கொஸ்டின் போட போதும். சயின்ஸ் பிடிக்காதா, விட்டுரு. தெரியாத 20 கொஸ்டினை 20 நீ போட வேண்டாம், 2 போட போதும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் எழுதுறது ஒரு கலை. நான் அடுத்த தர வரும்போது எப்படி டெஸ்ட் எழுதணுங்கிறத மட்டும் 3 மணி நேரம் சொல்கிறேன். எப்படி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஈஸியாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும், கஷ்டமாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும், மேக்ஸ் முதல்ல பண்ணணுமா நடுவில் பண்ணணுமா கடைசி பண்ணணுமா, ஷேட் எப்படி பண்ணணும், கொஸ்டினை எப்படி பார்க்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டால் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம் காலத்தில் உள்ளே போனோடனே சூப்பர்வைசர் எப்படி அப்ரோச் பண்ணணும். சின்ன சின்ன விஷயந்தான், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. 160 கொஸ்டின் போட்டால் குரூப் 4 பாஸ்னா 155 to 160 போட்டவன் 25,000 பேர் இருப்பான், ஃபெயில் ஆனவன். இவன் எல்லாருமே பாஸ் ஆக தகுதியானவன் தான், அன்னைக்கு பரிச்சையே ஒழுங்காக எழுதலை. அன்னைக்கு பரிச்சையே அந்த 3 மணி நேரம் அவனுக்குரிய நேரமாக இல்லைன்னா 25,000 பேர் தெருவில் நிற்பான். இத்தனைக்கும் அவனுக்கு தகுதி இருக்கும் திறமை இருக்கும், அன்னைக்கு பரிச்சையே அவனால் ஒழுங்காக எழுதலை, சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பான். அதனால் பரிச்சை எழுதுறத விளையாட்டை நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு நான் ஒரு நாள் வரேன். சரி, இப்போ பிடிக்காத பாடங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத உங்களுக்கு கஷ்டமான பாடங்களாக இருந்ததுன்னா அந்த பாடத்தை நான் படிக்க மாட்டேன் நீங்கள் ஒதுக்கக்கூடாது. அந்த பாடத்திலே இருக்கக்கூடிய மேலோட்டமான கிளிப்புள்ள கொஸ்டின் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன கொஸ்டின் நம்ம கட்டாயம் போடுறணும். அதாவது முட்டாளாக நீங்கள் இருக்கக்கூடாது அந்த பாடத்தில். வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, நான் படிக்கலை தாங்க ஆனால் முட்டாள் இல்லைம்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்காது தான், அதுக்காண்டி பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நீங்கள் சொன்னால் போதும் எனக்கு, அவ்வளோதாங்க நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். பிடிக்காத பாடமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பாடத்தையும் 100% நீங்கள் ஒதுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க போட்டித் தேர்வில். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம் நீங்கள் ஒதுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரத்துக்கு 15 கொஸ்டின் கேட்டால் என்ன வருது? மாட்டிக்கிட மாட்டோம். யூனிட் 8 வேண்டாம்னு ஒதுக்கியிருக்கோம், நம்ம நேரத்துக்கு யூனிட் 8 20 கொஸ்டின் கேட்டான்னா என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட மாட்டோம். அப்போது அப்படி ஒரு வேளை கேட்டால் கூட அதில் இருக்கிற ஈஸியான கொஸ்டினை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும்.
ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, கம்மியாக கூட கேட்கட்டும், நம்ம நேரத்துக்கு ஃபிசிக்ஸ் நம்ம வேண்டாம்னு ஒதுக்கியிருக்கோம், அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டான், ஆனால் அந்த அஞ்சுமே 6, 7, 8 ஈஸியாக கேட்டோம்னா அப்போ அதை எல்லாரும் ஆன்சர் பண்ணிவிடுவாங்கள்ல. ஆக நாம் ஒரு பாடத்தை ஒதுக்கினா நமக்கு ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று, அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டக்கூடாது. இன்னொன்று, அதுலேருந்து ஈஸியான கொஸ்டின் கேட்டக்கூடாது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி, போட்டித் தேர்வில் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி, பலத்தை மேலும் பலப்படுத்துகிறோம், பலவீனத்தை சமாளிக்கிறோம், அதில் போல்டாயிடக்கூடாது. ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத்து, அதில் டெத் ஆகிடக்கூடாது. அப்போ வீக்னஸை சமாளிக்கணும். ஸ்கோர் படிப்போம், ஒரு கிரிக்கெட் பிளேயராக நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெக் சைடில் போட்டால் நான் அடிச்சிருவேன்னா அது உலகத்தில் எவ்வளோ பெரிய பவுலர் வந்து போட்டாலும் அடிக்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆப் சைடில் போட்டால் எனக்கு விளையாட தெரியாதுன்னா நான் போல்ட் ஆனோம்னா என்னை யார் டீமுக்கு எடுப்போம்? நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆப் சைடு போடுறது ஒரு மட்டையாவது வைக்க தெரியணும். எது ஸ்ட்ராங்கோ அதில் ஸ்கோர் பண்ணணும், எது வீக்கோ அதில் சேஃப் பண்ணணும், அவுட் ஆகிடக்கூடாது, போல் மட்டையாவது வைக்கணும். இதுதான் இந்த கான்செப்ட். பலத்தை மேலும் பலப்படுத்துகிற, பலவீனத்தை சமாளிக்கிறேன். எப்படி சார் சமாளிக்கிறது? உனக்கு பிடிக்காத பாடத்தில் நீ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனை நான் என்ன சொல்கிறேன் பாரு, இது புரிஞ்சு படி, இதை மனப்பாடம் பண்ண, இதுக்கு மேக்ஸிமம் டைம் கொடு, இதுக்கு மினிமம் டைம் கொடு, இதை 45 மார்க் சூஸ் பண்ணி 40 எடு, இதில் மீதி இருக்க 30 மார்க் தானே இருக்குது, உன்னால் முடிஞ்ச ஒரு 5-10 போடு போகுது, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டின் போடு போகுது. ஓகேயா? இந்த பாடத்துக்கு வாத்தியாரே வேண்டாம், நீயே படிச்சிடு, ஏன்னா உனக்கு ஈஸி இன்ட்ரெஸ்ட் பேக்ரவுண்ட். இந்த பாடத்துக்காக தான் நீ கோச்சிங் சென்டருக்கே வர. நம்ம கோச்சிங் சென்டர் எதுக்கு வரோம் புரியுதா? நமக்கு தெரியாத பாடம், ஃபிசிக்ஸை எப்போவுமே படிக்க மாட்டோம். ஏதோ இங்கே இந்த ஆள் சொன்னதை கேட்டு ஏதாவது ஒரு மார்க் வருதா பார்க்கலாம், ஐயோ ஏதாவது சொல்லி அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளை நம்பி நம்ம படிக்கணும். இப்படி நம்மளை நம்பி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த கவலையும் கிடையாது. அப்படி இல்லைன்னா கோச்சிங் சென்டர் எதுக்கு தெரியுமா? இந்த 6 சப்ஜெக்டை சூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கோச்சிங் சென்டர் வரணும், இந்த வாத்தியாரை வச்சு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கா பார்க்கலாம், யூடியூப்ல ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும், எக்கனாமிக்ஸ் வேணால் நல்லா எடுக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா எடுத்து நமக்கு உண்மையிலே எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருச்சுன்னா எக்கனாமிக்ஸ் இந்த சூஸ் பண்ணுறதுக்காக கோச்சிங் சென்டர் வரலாம். அடுத்து தமிழ் மேக்ஸ் தேவையில்ல, அதில் இலக்கணம் மேக்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதுக்கு தேவை. ஆனால் ஜிகேயை பொறுத்தளவில் ஒரு பாதி சப்ஜெக்டாவது நம்ம சூஸ் பண்ணி சூப்பராக படிக்கணும். அப்போ நான் கோச்சிங் சென்டரில் பாலிட்டி எதுக்கு சார் அட்டன் பண்ணுறேன்னா, நீ பாலிட்டியை படிக்க ஆரம்பிச்சிடணும். இங்கே நடக்கிற பாலிட்டியை ஒரு ரீகால், ஒரு ரிவிஷன், அவர் கரெக்டாக எடுக்கிறாரா டவுட்டு கிளாரிஃபை பண்ண தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆனால் பாலிட்டியில் முன்னாடி போயிட்டே இருக்கணும். மாடர்ன் டே உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இன்ஸ்டியூட்டில் இப்போ தான் ஒரு பாடம் நடத்திருக்காங்க, அடுத்து 2 நடத்து, அடுத்த மாதம் ஆகும்னா நீ 8 முடிச்சிடணும். இங்கே சும்மா உட்காந்து காலம் ஆட்டிக்கிட்டு கதை கேட்டுக்கணும், அவ்வளோதான். ரிவிஷன் தான் உனக்கு அது, டவுட்டு வேணால் கேட்டுக்கலாம், இல்லைனா அந்த கிளாஸை நீ ஆப்சென்ட் ஆகி வீட்டில் போய் உட்காந்து படிக்கலாம். எதுக்கு போட்டு வேஸ்ட்டாக இங்கே வந்துக்கிட்டு? தேவையில்லை. நம்ம என்ன ஸ்கூல் பிள்ளையா? நமக்கு பிடிச்ச பாடம்னா நமக்கு இந்த பாடத்தை நான் படிக்கவே மாட்டேன்னா இங்கே வந்து உட்காரலாம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வான்? பிடிக்காத பாடத்துக்கு வரமாட்டான், அடப்பாவை பிடிச்ச பாடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ தலைகீழான ஒரு விஷயம் பாருங்கள். நிறைய பேர் பிடிக்காத பாடத்துக்கு வரவே மாட்டோம் பாருங்கள், பிடிச்ச பாடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருப்போம். உண்மையிலே பிடிச்ச பாடத்துக்கு வரணும் அவசியம் இல்லை. நான் டெஸ்ட்டுக்கு கூட அதே மாதிரி தான் பார்ப்பேன். நிறைய பேர் டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சிருந்தா பரிசு எழுத வந்துடுவோம், படிக்கலன்னா வரமாட்டோம். அடப்பாவி, நீ படிச்சிருந்தா எதுக்கு பரிசு எழுத வர? நீ வீட்லேயே உட்காந்துக்கலாமே. நீ படிக்கலைன்னா தான் இங்கே வந்து இந்த 150 கொஸ்டினை படிச்சுட்டு போகிறதுக்கு வரணும். அந்த 150 கொஸ்டினை படிக்க வரணும். ஆமாம், கெஸ் ஒர்க், இன்டெலிஜென்ட் கெஸ். நீ தொடர்ந்து தெரியாத கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண உன்னுடைய கெஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நான் இதை ப்ரூவ் பண்ணட்டுமா? நிச்சயமாக பரிச்சையில் நமக்கு 150 கொஸ்டின் தெரியும், 50 கொஸ்டின் தெரியாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். பரிச்சையில் நமக்கு 50 கொஸ்டின் தெரியுமா தெரியாதா? சத்தியமாக தெரியாது. அதை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வருவோமா விட்டுட்டு வந்துடுவோமா? சரி, கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்களா விட்டுட்டு வருவீங்களா? அப்போ நிச்சயமாக தெரியாத 50 கொஸ்டின் அங்கே ஃபேஸ் பண்ண தானே போகிறீங்க. அதையா இப்போவே பண்ணுறது? அதுக்கு ப்ராக்டிஸ் எடு. டெய்லி 50 கொஸ்டின் தெரியாது போட்டு பாரு. மார்ச் 1 நீ தெரியாத 50 கொஸ்டின் போட்டு பாரு. மார்ச் 31 வரைக்கும் டெய்லி 50 போடு. மார்ச் 1 நீங்கள் 50 5 மார்க் தான் வாங்குவீங்க. ஆனால் மார்ச் 31 நீங்கள் அந்த 50 15 மார்க் வாங்குவீங்க. இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்? நான் சொல்கிறது பொய்யா உண்மையா? எப்படி நீங்கள் மார்ச் 1 50 5 தானே வாங்குனீங்க, மார்ச் 31 தெரியாத 50 கொஸ்டினில் எப்படி 15 வாங்குறீங்க? என்ன அர்த்தம்? இந்த 30 உங்களுடைய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய கெஸ்ஸிங் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்காக மாறி இருக்கு. ஆனால் இதை எவனாவது பண்ணுவானா? நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்கிறேன், எவனுமே கேட்க மாட்டேன்றான். நான் என்ன சொல்கிறேன்னா, டே நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, பரிச்சு எழுதவா. ஏன்னா நீ படிக்கலைன்னா உனக்கு தெரியாத கொஸ்டின் நிறைய இருக்கும். தெரியாத கொஸ்டினை நீ கெஸ் பண்ணி போடுறத ஒரு போதையாக்கிக்கோ, அது ஒரு ஆர்வமாக்கிக்கோ. தெரியலன்னா நீ சுறுசுறுப்பாயிடணும், ஏய் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங் எப்படி ஆயிடும்? இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்காக மாறிடும். 1 5 கொஸ்டின் தான் 50 போட்ட, ஆனால் 31 15 கொஸ்டின் போட்டால் 10 கொஸ்டின் நீ சூப்பராக கெஸ் பண்ணுறப்பா.
இது பாசிபிள் தான், இதுதான் உனக்கு வேலையை வாங்கி தரும். நல்லா பாருங்க, 150 க்வெஸ்டின், 160 கட் ஆஃப். ஒரு பையன் 5 போட்டான்னா அவன் டோட்டல் எவ்வளவு? 155. தெரியாத 50 க்வெஸ்டின்ல ஒருத்தன் 5 போட்டான்னா அவன் டோட்டல் 155, அவன் பாஸா ஃபெயிலா? ஃபெயிலு. தெரியாத 50 க்வெஸ்டின்ல நீ 5 போட்டேன்னா நீ ஃபெயிலு. தெரியாத 50 க்வெஸ்டின்ல நீ 10 போட்டேனா நீ பாஸு. நீ தெரியாத 50 க்வெஸ்டின்ல நீ 15 போட்டேனா நீ 165. நீ கவுன்சிலிங் பயப்படாமல் போகலாம். லாஸ்ட் நாளில் கவுன்சிலிங்கில் நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்களு பயப்படாமல் போகலாம். நீ 20 போட்டேனா நீ கேட்ட போஸ்டிங் கிடைக்கும், 170. நீ 30 போட்டால் நீ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், தெரியாத 50 க்வெஸ்டினில் 5 க்வெஸ்டின் போட்டால் ஃபெயிலு, 10 க்வெஸ்டின் போட்டால் பாஸு, 20 க்வெஸ்டின் போட்டால் தெரிஞ்ச கேட்ட போஸ்டிங் கிடைக்குது. புரியுது உங்களுக்கு? 30 க்வெஸ்டின் போட்டால் நம்ம தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஆக நம்ம படிக்கிறதே எதுக்கு தெரியுமா? தெரியாத இந்த 50 நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோங்கிறதுக்கு தான். அதனால தான் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், நீ படிக்கிறதுங்கிறது ஒரு கெப்பாசிட்டியை லேர்ன் பண்ண, ஒரு சக்தியை பெற, ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டால் எத்தனை மேக்ஸுக்குனாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து படிக்கிறது மூலமாக, தொடர்ந்து டெஸ்ட் எழுதுறது மூலமாக நம்ம ஒரு கெப்பாசிட்டியை லேர்ன் பண்ணிட்டோம்னா, தெரியாத அந்த 50 க்வெஸ்சனில் எப்படி 20 கெஸ் பண்ணுறோம்? அதே மாதிரி நம்ம தொடர்ந்து படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் அதை அப்ரோச் பண்ணுற கெப்பாசிட்டியை தந்துடும். நீங்கள் ஒரு குரூப் 4ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 1 க்வெஸ்சனை நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதும்போது பாருங்கள், ஒரு டேலண்டாக எழுதுவீங்க. படிக்கலைனா கூட ஒரு மெச்சூர்டாக எழுதுவீங்க. எப்படி? ஏற்கனவே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூர்டை நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆக நம்ம படிக்கிறது நம்ம சக்தியை, வலிமையை பெருக்க, சக்தியை அதிகப்படுத்த, ஃபார்முலாவை கற்றுக்கிட, எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும், இதை தான் நம்ம கற்றுக்கிறோம். ஆக தெரியாத 50 க்வெஸ்டினில் 20 க்வெஸ்டின் நீ எடுக்கணும்னா ரெண்டு மெத்தடில் நீ எடுக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் தெரியாத க்வெஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, அதை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க சார், நான் எந்திரிச்சு கிளம்புறேன் சார். எத்தனை க்வெஸ்டின் உனக்கு தெரியாது? 200 தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அப்போ நான் அவங்க சொன்னேன், இது எப்படியா திருக்குறளில் சொல்லணும். எந்த திருக்குறளை சொல்லலான்னு தேடும்போது எனக்கு ஒரு திருக்குறள் கிடச்சிது, தொட்டனை தூரும் மணற்கேணி, அவ்வளோதான். தோண்ட தோண்ட தான் நீர் ஊறும். அந்த அளவுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற அளவு தான் அறிவு ஊறும். சும்மாலாம் வானத்தில் இருந்தெல்லாம் கெஸ், அதிர்ஷ்டத்துலலாம் கெஸ் பண்ண முடியாது. நீ படித்த படிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நீ மனப்பாடம் பண்ணி படிச்சியா, நீ கவனித்து படிச்சியா, நீ புரிஞ்சு படிச்சியா, நீ சிந்திச்சு படிச்சியா, இதை பொறுத்தா நீ கெஸ் பண்ண முடியும். நீ மனப்பாடம் பண்ணியிருந்தால் கெஸ்ஸிங் வேலை செய்யாது. நீ புரிஞ்சு படிச்சிருந்தேன்னா கொஞ்சம் வேலை செய்யும். நீ சிந்திச்சு படிச்சிருந்தா ஆன்சர் எடுத்துருவேன் நீ ஆன்சர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். ஆக நாம் 150 க்வெஸ்டினுக்கு எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்து 10 க்வெஸ்டினை கெஸ் பண்ணிடலாம். இன்னொரு 10 க்வெஸ்டின் எப்படி கெஸ் பண்ணலாம்னா, டெய்லி 50 தெரியாத க்வெஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கெஸ் பண்ணலாம். ஆக தெரியாத 50 20 எப்படி போடலாம்னா, ஒரு 10 முயற்சி, ஒரு 10 பயிற்சி. இந்த முயற்சிங்கிறது என்னென்னா, நம்ம படிக்கிற பாடத்தை கவனித்து படிக்கிறது, புரிஞ்சு படிக்கிறது, சிந்திச்சு படிக்கிறங்கிற முயற்சி. நம்ம நல்லா இப்போ ஒரு வார்த்தை தானே, இதை ஏன் நம்ம விட்டுட்டு போகிறோம், என்ன தான் சொல்ல வராங்க, நம்ம முயற்சி எடுக்கிற பாருங்க. நம்ம உழைப்பு 150 மார்க்குக்கு நீ எப்படி படிக்கிறேங்கிறத பொறுத்து 10 க்வெஸ்டின் கெஸ் பண்ணுவேன். இன்னொரு 10 க்வெஸ்சன் ப்ராக்டிஸில் வரும். ஆனால் இதை யாருமே செய்ய மாட்டேன்றாங்க. படித்தாலும் படிக்காட்டாலும் டெஸ்ட் எழுதுறத தயவு செஞ்சு விட்றாதீங்க. அது ஒரு ப்ராக்டிஸ், அது மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. நாம் இன்றைக்கி படிக்கலையே, டோன்ட் வரி, மார்க் கம்மியாக வந்துருச்சா கவலைப்படாத. உனக்கு மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னா உன் மனசில் என்ன தெரியுமா நினைக்கணும், ஒரு பொண்ணு எங்கும் தமிழில் 3 பரீட்சையில் மார்க் சரியாக எடுக்கலை, 4வது பரீட்சையிலையும் ரொம்ப வருத்தப்படுச்சு, எனக்கு படிக்கவே இல்லை சார், இந்த எங்கும் தமிழ் பரீட்சை வச்சதால எனக்கு மார்க் வரலன்னு வருத்தமாக இருக்குது சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார் மார்க் வரல. ஏமா நீ நார்மலாக எவ்வளோ நேரமாக படிப்பேன், 4 மணி நேரம் படிப்பேன் சார். இந்த பரீட்சைக்கு எவ்வளோ நேரமாக படித்தேன், 10 நாளாக தூங்காமல் 12 மணி நேரம் படித்தேன் சார், மார்க்கே வரல சார். உன் உழைப்பு 3 மடங்கு ஆகிருக்குல்ல, நீ மார்க்கை பற்றி கவலைப்படாது, உனக்கான மார்க் உனக்கு வரும். அந்த க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது உனக்கு மட்டுப்பட, உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். நீ உழைத்த உழைப்பு உனை விட்டு எங்கேயும் போகாது. நீ மார்க் வரலன்னா கவலைப்படாது, வரும். அது எங்கே போய்டும், உழைப்பை குறைக்கலைல்ல. இப்போ இந்த பரீட்சை வைக்க போய் தானே நீ 12 மணி நேரம் படித்தேன், 10 நாளாக இந்த மாதிரி ஒரு 10 பரீட்சை நான் வச்சா உன்னுடைய மேக்ஸிமம் உழைப்பை கொடுப்பேல, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எந்த பற்றியும் நீ கவலைப்படாது, உனக்கான மார்க் வரும். சிலருக்கு உடனே வரும், அந்த க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, இது பரீட்சைக்கு வேணுமா வேண்டாமா, இது வருமா இது வராதா, இதெல்லாம் மட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனே வராது. ஒரு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனவொன்னா 2வது பரீட்சையில் எப்படி வருது, கிடக்க போய் தானே வருது, கிடையா கிடக்க போய் தானே வருது, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா, ஒரு பார்ட்டில் பலம் பலத்தை பலப்படுத்துகிறோம், இன்னொரு பார்ட்டில் எதெல்லாம் படிக்கிறோம்னா சொல்லுங்கள், புக் பேக், புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின், ஸ்டாஃப் கிளாஸ் நோட்ஸ், இதுவரை வைத்த டெஸ்ட் க்வெஸ்டின்ஸ்,
முக்கியமாக சிலபஸில் உள்ள தலைப்புகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2-3 பக்கங்கள் சிறிய குறிப்பு, அவ்வளோதான். உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலையா, எக்கனாமிக்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கான்னு பாரு. ஒரு 15 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 தலைப்புக்கு இன்டர்நெட்டில் அடிங்க, கூகுளில் புக்கு கூட வேண்டாம். இந்தியாவில் வேளாண்மைன்னு அடி, ஒரு 4 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வை. நானாக இருந்தால் சத்தியமாக அப்படி தான் படிப்பேன். என்ன தெரியுமா செய்வேன், டெய்லி காலையில் 4:30 எந்திரிப்பேன், 4:30 to 6:30 டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு, இன்டர்நெட்டில் அடித்து நோட்ஸ் எடுப்பேன், அவ்வளோதான். 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து பையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், பஸ்ஸில் போயில திருப்பி பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன். சாயங்காலம் வந்து தமிழ் மேக்ஸ் படிப்பேன், அவ்வளோதான். அவ்வளோதான், டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு 60 படிப்பேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு 1 மார்க் படிப்பேன், 60 எனக்கு 60 வேண்டாம், 30 போதும், 30 ஜிக்கே போதும். மீதி இருக்கிற 45 நான் இப்போ இங்கி வாங்கி போட்டாலே எனக்கு 15 வரும், 45 அழகாக எடுத்துருவேன். தமிழ் மேக்ஸில் நான் 115 போட்டுருவேன், அது நான் ஸ்ட்ராங்காக போட்டுருவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிக்காத பாடமாக இருந்தாலும் அதில் புக் பேக், புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கோஸ்ட், இதில் நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதை தான் நீ புரிஞ்சு படிக்கணும், இதை நீ புரிஞ்சு படிக்க வேண்டாம். எப்படி படிக்கணும், மனப்பாடம். எப்படி படிக்கணும், மனப்பாடம், மனப்பாடம். நம்ம என்ன எல்லாத்தையும் புரிஞ்சா படிச்சுன்னு இருக்கிறோம், யாருக்கடே மனப்பாடம்லாம் நான் பண்ண மாட்டேன் சார்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் மனப்பாடம் தான். பொலோனியம் எது புரியுது, பொலோனியம் அப்படின்னு படிச்சுக்க வேண்டியதுதான். அது எங்கே தேடியா போகிறோம், அது எப்படி இருக்குன்னு சிந்திக்கவா செய்கிறோம். புக் பேக், புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா லாபம், சயின்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி பழைய கொஷின் தான். இது வரைக்கும் நான் இந்த 13 வரலாறுல சயின்ஸுனாலே பழைய கொஷின் தான். அதுக்காண்டி பழைய கொஷினை கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, இப்போ கேட்ட கொஷின் ஏற்கனவே கேட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யார் அமிலங்களில் கொஷின் எடுக்க சொன்னாலும், இப்போ நான் அவங்க எல்லார்ட்டையும் அமிலங்களில் 10 கொஷின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு 5 கொஷினை சேமாக எடுத்துருவீங்க. அப்படின்னா யார் கொஷின் எடுத்தாலும் சில கொஷினை எடுக்க தான் செய்வாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் எல்லார் பேப்பர்லையும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், சில குறிப்பிட்ட கொஷினை எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க, அதனால தான் சயின்ஸில் ரிப்பீட் ஆகுது. ஆக புக் பேக்கு, புக் உங்களுக்கு தெரியுமாங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்புறம் இங்கே வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் வரமே, ஐயோ பாவம், அந்த வாத்தியார் நடத்துகிற நோட்ஸை அவருக்காண்டி நீ நல்லா இருந்துட்டு போகிற ஆசா கஷ்டப்பட்டு கற்றுனேன், உனக்காண்டி இந்த நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன், உன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நடத்துகிற நோட்டை நான் எங்கேயாவது தூக்கி போட்டு போனால் இந்த பசங்க சரியாகவே ஃபாலோ பண்ணலன்னு உன் மனசுக்குள்ளே நினச்சி அதனால எனக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுறக்கூடாது, உன் நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதின கொஸ்டினில் இப்போ தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இனிமேலாவது இதே கொஸ்டினை கேட்டால் ஒரு கல்லில் ஒரு தர தடிக்க விழலாம், ரெண்டாவது தர தடிக்க விழுதுக்கு நான் என்ன ரோசம் இல்லாதவனா, இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட் கொஸ்டினையாவது திருப்பி கேட்டால் நான் மார்க் எடுத்துகிட்டு போகிறேன், அது பண்ணலாம்ல. இது போக நீங்கள் உங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு ஸ்பெஷலான வேலை என்ன தெரியுமா, டெய்லி சிலபஸில் உள்ள தலைப்புக்கு 2 பக்கம் நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு பிடிக்காத பாடத்துக்கு 2 பக்கம் எடு. நீ வேணா ஆச்சரியப்படுவேன், சிலபஸில் உள்ள தலைப்புக்கு போகிற 2 பக்கம் நோட்ஸ் எடுத்தால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் எல்லா தலைப்புக்குமே. இ கவர்னன்ஸ்லாம் நான் தானே புக்கு போட்டேன், இந்த ரீசெண்டாக கொஸ்டின் கேட்கும்போது எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு தேடி பார்த்தா இன்டர்நெட்டில் அப்படியே அந்த பேஜ் ஓப்பன் பண்ண அந்த கொஸ்டின் அப்படி இருக்குது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவன் எப்படிங்க எடுப்பான், இப்போ நான் உங்கள்கிட்ட சிலப்பதிகாரத்தில் 50 கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுப்பீங்க, நெட்டை தான் ஓப்பன் பண்ணி எடுப்பீங்க. உங்கள்கிட்ட எங்கள் புக்காக இருக்க போது 50 புக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோச்சிங் சென்டர்லேயுமே மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, கொஸ்டின் பேங்க் போடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்க. அத்தனை கோச்சிங் சென்டர்லையும் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை யார் எடுப்பான், ஒன்று ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்லை வாத்தியார் எடுப்பாரா, இல்லை நானே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுவோமா, நான் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறேன், டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடித்தவர், நான் முடிச்சிருக்கேனா, டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறவர் 25 அனுபவம் வாய்ந்தவர், அவர் எத்தனை பேப்பர் எத்தனை கான்ஃபரன்ஸ் பார்த்துருப்பார், அவர் அடிப்படை உரிமைகள்னா அவரே புக்கு போட்டிருப்பார், அவர் சொந்தமாக கொஸ்டின் கூட எடுப்பார். நான் எனக்கு தெரிஞ்சது 6ம் கிளாஸ், 10ம் கிளாஸ், 12ம் கிளாஸ் புக்கை தான் பார்த்துடுப்பேன். எதுக்காக நாம் வைக்கிற டெஸ்ட்டுக்கும் ஒரிஜினல் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் மிஸ்மேட்ச் ஆகுது புரியுதா? டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுக்கிற எல்லாருமே எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி எல்லாருமே அந்தந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய அனுபவம் அதிகம், அதனால தான் நான் உங்களை சிலபஸ் வைஸாக படிங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூல் புக் வைஸாக ஏன் படிக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அடிப்படை உரிமைகளில் ஒரு கொஸ்டின் எடுக்கிற ஒரு பாலிட்டி வாத்தியார் எதுக்குங்க ஸ்கூல் புக்கை தேடணும், அவர்கிட்ட நியாயப்படி ஸ்கூல் புக்கு தான் இருக்காது, அவரே சொந்தமாக புக்கு போட்டிருப்பார், அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவரே சொந்தமாக கொஸ்டின் எழுதுவார். அதனால தான் நல்லா பாருங்கள், தமிழும் அதே மாதிரி தான் கொஸ்டின். அப்போனா அப்போ தமிழை எப்படி தெரியுமா சரியாக கவர் பண்ணலாம், இந்த காலேஜ் நோட்ஸு, மூவா புக்கு, தேவீரா புக்கு, இலக்கிய வரலாறுலாம் படித்தோம்னா கரெக்டாக தமிழில் அந்த டிஃப்ரெண்டான கொஸ்டின் கரெக்டாக அங்கே தான் இருக்கும். என்ன காரணம்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் நான் அப்போ சொன்னேன்ல, யூனிட் 8 கேட்ட கொஸ்டின்ஸ் பூராமே ஸ்கூல் புக்கில் அப்படியே, அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் புக்கில் அப்படியே இருக்குது.
ஏன்னா அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் தானே. நமக்கு என்ன சார் இப்படி எல்லாம் கேட்டா எப்படி சார் ஆன்சர் பண்றது? கவலைப்படாதீங்க, அந்த தலைப்பு பூரா சிலபஸ் தான். அப்படியும் ஒருவேளை அந்த கொஸ்டின் டஃபா கேட்டாலும் எல்லாருக்கும் தானே டஃப், நமக்கு மட்டும் இல்லையே. அப்ப அது மொராக்கா கொஸ்டின், அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. நமக்கு புதுடெல்லி கொஸ்டின்னா தான் நமக்கு பாதிப்பு. மொராக்கா கொஸ்டினால், அந்த முரட்டுத்தனமான கொஸ்டினால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை விட்டு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் சொல்ற கான்செப்ட் கரெக்ட் தானே? தமிழ்நாடு முழு நம்ம கோச்சிங் சென்டர்ல கொஸ்டின் பேங்க் யார் போடுவோம்? நம்ம தானே போடுறோம். ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிறவன் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும், அப்புறம் படித்தவன்ல. அப்போ நிச்சயமாக நம்ம வச்ச டெஸ்ட் கொஸ்டினுக்கும் இங்கே நீங்கள் எழுதுகிற எங்கும் தமிழ் உன்னால் முடியுமுக்கும் ஒரிஜினல் எக்ஸாமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக 10% இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனாலும் நான் பார்த்து பார்த்து அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னால் முடியுமா? நிறைய பேர் பார்த்து என்ன சொல்கிறீங்க, ஒரிஜினல் எக்ஸாம் கூட இந்த அளவுக்கு இருக்காது, எங்களை அநியாய பாடாக படுத்துறீங்களே சார், ஒருத்தெல்லாம் எங்கும் தமிழ் பரிச்சு எழுதிட்டு சொல்கிறான், இனிமேல் நான் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பாவம் இந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் சேரும்ன்றான். நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு மார்க்கே வரல. எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கும் தமிழ் கேட்டோம்னா கால்ஃபர் வரலை, இப்போ கால்ஃபர் வந்துருச்சு. இனிமேல் உங்களுக்கு கஷ்டமாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டோம். பரீட்சையில் எப்படி வரும்? 80 கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்கும், 20 கொஸ்டின் தானே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இனிமேல் கொஸ்டின் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா இனிமேல் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் உங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர உங்கள் நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ரியல் ப்ராக்டிஸுங்கிறது ஒரிஜினல் எக்ஸாமில் வர கொஸ்டினை கொடுக்கணும், அதுதான் ரியல் ப்ராக்டிஸ். சரியா, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள கம்பாரிசன் புரியுதா? பலத்தை என்ன செய்கிறோம் மேலும், பலவீனத்தை என்ன செய்கிறோம் சமாளிக்கிறோம். இதை மேக்ஸிமம் டைம் மினிமம் டைம் புரிஞ்சு படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். இது ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட், இது நோ பேக்ரவுண்ட், நோ இன்ட்ரெஸ்டட், நோ டிஃபிகல்ட். இதுக்கு 4.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம். இது ஒரு 6 பாடம் 45 மார்க், இது மீதி இருக்கிறதுல 30 மார்க். இதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இதில் ஜஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்தா போதும். இதில் நீங்கள் 30க்கு 10 கொஸ்டின் போட்டால் போதும், போதும். மீதி இருக்கிற 20ல் ஒரு 5 போட்டால் போதும். அதாவது 30ல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 10 இருக்கிற மாதிரி பண்ணால் போதும். மீதி 20 கெஸ் பண்ணி போடுவீங்கல்ல, அதில் ஒரு 5 போட்டால் போதும். 20க்கு 5 போட்டுடலாம். இதில் 45க்கு 40, இதில் 30க்கு ஒரு 10 நல்லா தெரிஞ்சு. நீ உண்மையிலே புக் பேக்கு, புக் பாக்ஸ், சிலபஸ் தலைப்பெல்லாம் நீங்கள் டச் பண்ணால் 10 கொஸ்டின் வந்துடும். மீதி 5 கொஸ்டின் கெஸ் பண்ணி போடுங்க, 15, இது ஒரு 40. 55 கொஸ்டின் ஜிகேல நீங்கள் போட்டிங்கன்னா அது குரூப் 2 பாஸ், சாரி குரூப் 4 பாஸ். 40 போட்டால் போதும் குரூப் 2 பாஸ். அப்போ இதுலையே குரூப் 2 க்ளோஸ். நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாமல் கூட பாஸ் ஆயிடலாம். குரூப் 2 படிச்சிங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாமல் கூட பாஸ் ஆயிடலாம். நீங்கள் குரூப் 4னா பிடிக்காத பாடத்துலையும் ஈஸியான கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா குரூப் 4 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஜிகே, அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அதுலேருந்து ஈஸியாக கேட்ட மாட்டி கூடாது பாருங்கள். அதனால தான் குரூப் 4க்கு பிடிக்காத பாடமாக இருந்தாலும் மினிமம் தெரிஞ்சுக்கணும், குரூப் 2க்கு பிடிச்ச பாடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படி இல்லைன்னா குரூப் 2க்கு நீங்கள் 6 பாடம் படிக்க வேண்டாம், 4 பாடம் படிங்க. இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 4 பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பாடத்துக்கெல்லாம் புக் பேக், புக் பாக்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட் கொஸ்டின், வாத்தியார் நோட்ஸ் ஜஸ்ட்டு திருப்பி பாருங்கள். நான் எத்தனை டைம் டேபிளை கொடுத்தாலும் பிடிச்ச பாடமாக இருந்தால் மட்டும்தான் நல்லா படிக்கணும், பிடிக்காத பாடமாக இருந்தால் ஜஸ்ட்டு வாசிக்கணும், அவ்வளோதான். இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க நாளைக்கு ஃபிசிக்ஸ் படித்தேன்னு சொல்லிட்டு வீடியோ படிக்கக்கூடாது. உனக்கு ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இல்லை, அப்போ எதுக்கு படிக்கிற? சும்மா 1.5 மணி நேரம் திருப்பி பார்த்துட்டு உனக்கு கிடச்ச நேரத்தில் நீ இதை தான் படிக்கணும். தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது. 11th 12th சயின்ஸை படினா நம்மளால் படிக்க முடியுமா? முடியாது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத நம்ம தேவையில்லை. இது இதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் என்னென்னா, பலவீனத்தை எப்படி பார்க்கணும்னா குளிரில் தீக்காயிற மாதிரி பலவீனமான சப்ஜெக்டை வச்சுக்கணும். அதாவது இந்த 6 இந்த பிடிக்காத சப்ஜெக்டை முழுசாகவும் படிக்க முடியாது, அதே நேரத்தில் விட்டுட்டும் போக முடியாது. தீயில் எப்படி குளிர் காயும்? பக்கத்துலேயும் போனால் சுற்றும், விட்டுட்டு போனால் அதுக்கு எதுக்கு குளிர் தீயை மூட்டணும்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னார் வள்ளுவர். ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மன்னன்ட்ட ஒரு அமைச்சர் எப்படி தெரியுமா இருக்கணும்? தீயில குளிர்காயிற மாதிரி இருக்கணுமா? பக்கத்துலேயும் போயிடக்கூடாது, என்னைக்காவது கோபப்பட்டு வெட்டிடுவான். தூரத்துலேயும் போயிடக்கூடாது, அதுக்காண்டி நம்ம அரசண்டை இருந்ததுக்கான பெருமையை நமக்கு கிடைக்காது. நீங்கள் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போறீங்கன்னா ஒரு அதிகாரிகிட்ட போய் அவனுக்கு செம்படிச்சு அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு, நம்ம வேலையை தாண்டி அவன்கிட்ட பேர் வாங்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது, பக்கத்துலேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இப்படி ஒரு பொண்ணு கலெக்டரேட்டில் வேலை பார்த்துச்சுன்னு கூட அந்த கலெக்டருக்கு தெரியாமல் இருந்தால் நாளைக்கு நம்மளை பற்றி யாராவது தப்பு சொன்னால் அப்படியே ஏற்றுப்பாங்கல்ல. இந்த பொண்ணு இப்படி ஒருத்தர் இருக்கா, இவன் நல்லா வேலை பார்ப்பான்னு வேலையின் மூலமாக அந்த கலெக்டருக்கு தெரியணும். அப்போ தான் நாளைக்கு அவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகி ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது நீ ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கு போனேன்னா வாமா உட்காருமான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தெரியாமலும் இருந்துடக்கூடாது. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா ஏன்டா நல்ல பேர் வாங்கணும்னு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் இப்படி ஒரு வீக்கெண்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு தெரியாமல் கூட இருந்தால் நாளைக்கு எங்கே சார் தான் எங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் உங்களை எப்படி எனக்கு தெரியப்படுத்தலாம்? நீங்கிறது என்ன? தன்மையா பன்மையா படற்கையான்னு ஒரு டீச்சர் கேட்டாங்களாம் நீ அப்படின்னு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது.
நீ அப்படிங்கிறது தன்மையா பன்மையா படர்க்கையா முன்னிலையான்னு கேட்டாங்களாம். என்ன விட? அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்களாம், நீங்கிறது படர்க்கையோ தன்மையோ பன்னிலையோ முன்னிலையெல்லாம் இல்லை, நீங்கிறது செயல். நீ என்ன செயல் பண்ணியிருக்கியோ அதுதான் நீ. உன்னைய செயலை வச்சு தான் அடையாளப்படுத்துவாங்க. நீ எங்கும் தமிழ் பயிற்சியில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் அதை வச்சு தான் உன்னை அடையாளப்படுத்துவாங்க. நீ இந்த குரூப் டூவில் பாஸ் பண்ணி ஒரு வேலையில் இருந்தால் அதை வச்சு தான் உன்னை அடையாளப்படுத்துவாங்க. இப்போ என்னை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இன்ஸ்டியூட்டையோ இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்ததையோ. செயல் தான் நம்ம. செயல் இல்லைன்னா நாமளே இல்லை. அதனால் நீங்கள் யாருன்னு இப்போ இங்கே ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வீக்கெண்ட் பேட்ச் படிச்சிங்க, உங்களை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்கள் ஏதாவது ஒரு பரீட்சையில் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். இல்லை ஏதோ ஒரு பங்களிப்பு, சம்திங் ஒரு பேச்சு போட்டியில் வர்றது, இல்லை ஒரு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்போ செஞ்சிங்கிற பிரான்ச் எல்லாருக்கும் தெரியுது எப்படி அவங்க அந்த ஊசி போட்ட அந்த குழந்தைக்கு செஞ்சிலேயே 80 பேர் தான் படித்தாங்க, ஆனால் 2 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு தஞ்சாவூரில் ஒரு சின்ன குழந்தைக்கு ஊசி போட்டாங்களே 16 கோடி ரூபாய்க்கு, அதுக்கு திருத்தருவா போய் உண்டியலில் போய் கலெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த அந்த 80 பேரும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த 80 பேரும் ஃப்ரீயாக படித்தவங்க. நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதானே வெளியில் வரும். அந்த செஞ்சியில் படித்த பிள்ளைங்கள்லாம் இலவச பயிற்சி, அதனால் அது என்ன செஞ்சது, அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அவங்க கை காசை நம்ம கொடுக்குற ஃபீஸை விட அதிகமாக போட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இந்த சொசைட்டிலேருந்து நிச்சயமாக கிடைக்கும். நாம தான் என்ன பண்ணணும், அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இவனுக்கு கொடுக்கவா வேண்டாமலாம் நினைக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறதா இருந்தால் மனம் போல கொடுத்துடணும், அவ்வளோதான். நம்மளுடைய கேரக்டர் என்றைக்கு நம்ம மாற்றக்கூடாது. நம்ம எப்போதும் அப்படி தான் நினைக்கணும். ஸோ அதனால் நீ அப்படிங்கிறது உன்னுடைய செயல் தான். உன்னுடைய செயல் மூலமாக இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனிடம் சென்று நீ மதிக்கப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளவர். ஓகே, நல்லா படிங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மளால் முடியுமா 2 மாதம் எல்லாம் நினைக்காதீங்க. என்ன பிளானுங்கிறத பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முயற்சி எடுத்தால் போதும், அதே வெற்றி தான். நமக்கு முடிவு முக்கியம் இல்லை, முயற்சி தான் முக்கியம். நான் மேக்ஸ் வரலன்னு நான் தோத்துட்டேன்னு இருக்கக்கூடாது. மேக்ஸை வர வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கணும். நான் மேக்ஸை வர வைக்கிறதுக்காக நான் நிறைய மேக்ஸ் புக் வாங்கினேன், நிறைய வாத்தியாரை தேடி போனேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன், நான் மேக்ஸ் கிளாஸில் ஆர்வமாக முன்னாடி வந்து உட்காந்தேன், மேக்ஸுக்கு நிறைய நோட்டு போட்டு எழுதுனேன், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் தலைப்பெல்லாம் தனித்தனியாக புக்கு போட்டு வச்சுக்கிட்டேன், நான் 4 பேருக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன், வாட்ஸ்அப்பில் டெய்லி மேக்ஸ் நான் அதை தான் நான் வந்து என்ன செஞ்சேன், ஸ்டேட்டஸாக வச்சேன், என் கண்ணில் பட்ட இடத்துலலாம் மேக்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சேன், மேக்ஸோட அடிப்படையை டெய்லி நான் திருப்பி பார்த்தேன். இப்படி அத்தனை முயற்சிகளையும் நான் மேக்ஸுக்காக எடுத்து நான் தோத்துருந்தேன்னா நான் ஒத்துக்கிறேன், தோத்துட்டே போகிறேன். ஆனால் முயற்சி எடுக்காமல் எனக்கு மேக்ஸ் வரல நான் போயிடக்கூடாது, சார் நான் பாஸ் ஆகிறேன் பாஸ் ஆகலாது அப்புறம், ஆனால் இந்த போட்டித் தேர்வுக்காக படிக்க வந்துட்டேன், இதில் நான் அத்தனை முயற்சி நான் எடுக்கணும். அதை மட்டும் ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவற்கு அத்திறந்து வாழ்த்து மணல். என்னால் முடியாததை முடியும் நினைக்கிறது தான் வாழ்க்கையில் பெருமையே. முடியாததை முடியும்னு சொல்கிற முடியலை அப்படின்னு சொல்கிறதுல வாழ்க்கையில் எந்த பெருமையுமே இல்லை. அதனால் முடியாததை கூட முடிச்சு காட்டுவோன்ட்டு படிங்க. உண்மையிலே 720 மணி நேரம் தான் ஆகும். நான் ஒன்றும் போய் சொல்லலை, நீங்கள் வேணால் கூட்டி பாருங்கள், அவ்வளோதான் ஆகுமே. நீங்கள் அப்போ 12 ஹவர்ஸ் தயவு செஞ்சு இந்த ஒரு 60 நாள் படிங்க. ஒரு நீங்கள் ஆல்ரெடி படிச்சதையும் ஒரு 2-3 மணி நேரம் குறைச்சிக்கோங்க. டெஸ்ட் எழுதும்போது தெரியாத கொஸ்டினாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அப்ரோச் பண்ணுங்கள், ஒரு பாசத்தோடு அப்ரோச் பண்ணுங்கள், அதே உங்களை வேலைக்கு அனுப்பிடும். அந்த தெரியாத 50 நீ என்ன போடுதோ அதான் வாழ்க்கை. ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவனுக்கே அதான் நிலைமை. அதனால் அந்த தெரியாத கொஸ்டினை நல்லா அப்ரோச் பண்ணுங்கள். படிக்காட்டாலும் பரிச்சை எழுதுவாங்க, இருக்கிறனால கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு புக்கு க்ளீனாக போட்டு கொடுத்துருக்காங்க. 6th, 7th, 8th புக் வந்துருச்சு, 9th, 10th வந்துருச்சு, 11th, 12th அதே மாதிரி வந்துடும். சிலபஸ் வைஸாக ஏபிசின்னு நம்ம இன்ஸ்டியூட்டில் 15ஆம் தேதி போல் புக்கு வந்துடும். அதனால் சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்கலனா கூட கவலைப்பட வேண்டாம், வாங்கி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு போயிடலாம். நியூ புக்கை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் புக்கை சீக்கிரம் படிச்சிடலாம். ஏதாவது ஒன்று ஒழுங்காக பண்ணியிருந்தால் அதை மற்றதை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் நியூ புக்கே கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்து சிலபஸ் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சரி, அதனால் நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. தெய்வத்தான் ஆகாதெனினும் அவ்வளோதான். நம்முடைய முயற்சிக்கான கூலி நம்மளை தேடி வரும். அந்த நம்பிக்கை மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும், நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். சரியா, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.